கரிசற்காடு பழமாகத்தான் எத்தங்கட்டி ஏலோ ஏலேலோ அத்தமாவ இறைக்கும் தண்ணி அத்தனையும் சக்கரதான் சக்கரதான் ஏலேலோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் பாட்டு கூட்டிட்டு போறியா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணுக்கு தெரியாது, நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன், என் பேரு கல்யாண ராம். நான் தாங்க இந்த ஊர் விஎம் தங்கராசுக்கு பீடி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு, அவரை பார்க்கணும். அதோ வரா பாருங்க, அவன் தான் தங்கராசு. ஞாபக மறதி உள்ளவன், சில நேரத்துல பசுமாட்டை விட்டுட்டு கால மாட்டுல உட்கார்ந்து கறந்துகிட்டு இருப்பான். போய் பாருங்க. பட்டணத்துக்காரங்களுக்கு அங்கதான் ரொம்ப சௌகரியமா இருக்கு. நீங்களும் போகலாம். நம்ம ஊர் அரசியல பத்தி ஊருக்கு புதுசா வந்திருக்கிற இவர்கிட்ட சொல்றிய, இவரு தாங்க வாரா. உங்களுக்கு எல்லாம் பாட தெரியுமா? நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இந்தாங்க சாக்லேட். எனக்கு நல்லா பாடுங்க. சுத்தி பாக்குறீங்க, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப சௌகரியமான ரூம் இதுவும் இந்த எழுத்ததும் தான். கரண்ட் கம்பி இழுத்து பழுப்பு மாட்ட சொன்ன, மாட்டிட்டான். ஒட்டடை எல்லாம் தட்டி கூட்டி பெருக்கி வையுங்கடான்னு சொல்ல ஒரு வார்த்தை மறந்து போச்சு. சாமீன் மாளிகை விட்டா இந்த ஊர்ல வேற எதுங்க இருக்கு? நான் ஏதோ காத்து கருப்பு வாய மூடி சும்மா
வெள்ளி சொல்றது கரெக்ட் தானே? கொஞ்சம் சுத்தமா இருந்தா சுகாதாரமாகவும் பீஸ்ஃபுல் சாரி அமைதியாகவும் என் மனசுக்கு பிடிச்சும் இருக்கும். என்னங்க ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்ததுக்காக மூன்று ரூபாய் தர்றீங்க? இங்க பாருங்க காசை கொடுத்து கெடுத்து போடாதீங்க. ருசியிலும் ருசி பண ருசி கெட்ட பயம் உள்ள இது. பாவம் எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கு. அப்படி சொல்லுங்கய்யா. மிஸ்டர் தங்கராஜ் நீங்க மட்டும் எனக்கு நல்ல நாட்டு பாடல் பாடுறவங்களா பிடிச்சு கொண்டாங்க. நாளைக்கு வெளியால பெரியாத்தான் ஒரு கிளவிய கூட்டு வர்ற பாருங்க. அவகிட்ட உளவு பாட்டுல இருந்து ஒப்பாரி பாட்டு வரைக்கும் மனப்பாடமா இருக்கு. ஆனா கொஞ்சம் சில்லறை எதிர்பார்க்கும். நல்ல பாட்டா பாடுறவங்களுக்கு நல்ல சம்மானம் கொடுப்பேன். அப்பா இது மட்டும் எங்க பெரிய தக்காளில உளுந்தது எழுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா வந்து நிக்குங்க. என்னங்க உங்களுக்கு என்னென்ன சௌரியம் வேணுமோ கூசப்படாம சொல்லி போடுங்க. நானே எங்க மச்சான் செஞ்சு போடுறவங்க வந்து ஸ்டேஷன்ல கூட உங்க மச்சான பத்தி சொன்னாங்கல்ல ஏதோ முத்துன்னு. ஏதோ முத்து இல்லைங்க. இந்த பொம்பளைங்க கையில வச்சுக்குவாங்களேங்க மருதாணி அதுல முத மூணு நிலத்தை சேர்த்துக்குங்க. இத பாருங்க என்ற வெள்ளி. என்ன மச்சான் இது எவ்வளவு நேரம் காத்திட்டு இருக்கிறது? உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இருக்க மாட்டேங்க. எப்பிள்ள அது என்ன பிள்ள அப்படி சொல்ற? எப்ப பார்த்தாலும் உன் நினைப்பு தானே எனக்கு. பண்ணாடி வீட்டுக்கு டாக்டர் இல்ல நெல் மூட்டை கொண்டு போய் இறக்கிட்டு வந்தேன் நேரம் ஆயிடுச்சு. அது திருப்பிள்ள அது என்ன நீ இன்னைக்கு டேசன்ல இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அரே ஆமாச்சா பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. நான் ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்தேன் ரூபா மூணு கொடுத்தாரு மச்சான். நம்ம சமீப பங்களால அங்கதான் தங்கியிருக்காரு. நம்ம தங்கரா செய்யல அவர் தான் அவரங்க தங்க வச்சிருக்காரு. உன பாக்கணும்னு சொன்னாரு மச்சான். அப்படி என்ன கரண்ட் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பாத்து போடு. அது சரி வாப்பிள்ள ரெண்டு ஆடு ஆண்டிட்டு போலாம். ஆமா தினமும் என் கூட சத்த நேரமாவது தாயா இல்லன்னு உனக்கு தூக்க பிடிக்காத. மூணு நாலு கொண்ட 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 பாரு தாயா விழு விழு. பண்ணாடி வீடுங்கள நான் தாங்க கரண்ட் வேலை பாக்குறது. ரொம்ப தைரியம் தான். கையத்துல வச்சுட்டு பேசாத கரண்ட் அடிச்சு போட போது. இந்த பக்கமா வாங்கற ஏனுங்க இது வாசிய பொட்டி தெரியுதுங்க. இது என்ன பொட்டிங்க? இது டேப் ரெக்கார்டர். ஐயா என்ன போட்டோ பிடிச்சாரே. அப்படியா என்னையும் பிடிப்பீங்களா? நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பிடிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ஐயா என்ன போட்டோ பிடிச்சாரே. அப்படியா என்னையும் பிடிப்பீங்களா? நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பிடிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அடியா தாடியே பேசுனது அப்படியே பேசுது. பொட்டிக்குள்ள யாருங்க இருக்காங்க? பொட்டிக்குள்ள யாரும் இல்ல பிள்ள நாடகம் இருக்குது பாரு. அதுல நம்ம பேச்சு சப்புன்னு ஒட்டிக்கும். எப்பள சந்தைக்கு போலாம் சந்தைக்கு போலாம் பறந்துகிட்டு இருப்ப. டாக்டர் சத்தம் கேட்டவனே சட்டுப்பட்டு ஓடி வர வேண்டியதானே. தலையாளி முடிஞ்சிட்டு வர சத்த நேரம் ஆயிடுச்சு மச்சான்.
எனக்கு என்ன சந்தைக்கு போறதா முக்கியம்? உன் பக்கத்துல உட்காந்துட்டு டாக்டர்ல போடணும் தானே? இழிக்காத மச்சான், நல்லா இல்ல. இதுதாங்க பெரியாத்தா, எங்க கிராமத்து பொம்பளை சிங்கம். உங்களுக்கு வேணுங்கிற நாட்டு பாடலாம் இது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஷயம் உள்ள கழிவு மட்டுமில்ல, விஷம் உள்ள கழிவையும் கூட. ஒரு காது கேட்காத மாதிரி ஆக்கிட்டு பண்ணும். ஆனா பக்கத்து வீட்டு விஷயத்தை பத்தியோ, காசு பணத்தை பத்தியோ, இல்ல இத திட்டுனாலோ, அதுக்கு மட்டும் நல்ல பாம்பு மாதிரி காது கேட்கும். எப்ப தங்கராசு, உப்பாவு என் காதை பத்தியா கேட்டாங்க? என்னமா ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நேர்ல பாத்துட்டீங்கல்ல, ஜாக்கிரத. அது மட்டும் இல்ல, இது கண்ணுக்கு தெரியற மாதிரி காசு பணம் மத்ததை வச்சிடாதீங்க. கை கொஞ்சம் நீளம். எனக்கு தம்பி என்ன சொல்றான் போய? அது ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு சொல்றாரு. நீங்க நாட்டு பாடல்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்களா? பாட்டறிய படிப்பறிய பள்ளி கூட நறிய ஏடறிய எழுத்தறிய எழுதுவக நானறிய ஏட்டிலே எழுதவில்லை எழுதினாம் படிக்க இல்லை வாயிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன். இதை பாரு கலவே, உனக்கு தெரிஞ்ச உழவு பாட்டு, ஒப்பாரி, கோடங்கி, தாளாட்டு எல்லாம் எடுத்து ஐயா கிட்ட விடு. அவரு காசு கொடுப்பாரு, வாங்கிக்க. அப்ப நான் வரட்டுங்களா? என்ற ராசாமாவ இரும்படிச்ச மாதிரி இருக்கிறீங்க. என்ற பண்ணாடி கூட இப்படித்தானுங்க இருப்பாரு. பண்ணாடியா? அப்படின்னா அதானுங்க என்ற வீட்டுக்காரரு. அப்போ ஒரு தர என்ன பட்டணத்தை கூட்டிட்டு போறாருங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த சமுத்திரத்து மணல்ல உட்காந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பாவி மனுஷன் ஒரு பாட்டு பாடி காட்டினாரு பாருங்க. அந்த குரலும் அந்த உடம்பும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் நினைப்பு தானுங்க வருது. அந்த பாட்டு பாடி காட்டுட்டுங்களா? எங்க பாடுங்க. மானத்துல போகுது பார் மாடில்லாத வண்டி, அது மஞ்சிட்டு போல் பேசுது பார் வெள்ளக்கார கம்பி, கச்சேரி மேலெறியும் காந்தி சோதி விளக்கு, அது என்னமா எரியுது பார் வெள்ளக்கார விளக்கு, பட்டணத்தை பார்க்க பார்க்க பசி எடுக்கவும் இல்ல, நம்ம பட்டி காட்ட சுத்தி சுத்தி பார்க்க மனசு வல்ல. எந்த ராசா ஒத்த ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மல்லிகாப்பியும் ஆளாக்க அரிசியும் பவிலியும் வாங்கிக்குவேனுங்க. நான் பெத்த மவுன் இருக்கிறானுங்களே, அவன் பொண்டாட்டி முந்தானியில பவுர் பத்து எறியுதுங்க. நல்ல சீலை கட்டி நாளாச்சு. என்ற ராசா மனசு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரம் பாட்டு பாடுவானுங்க. மம்பட்டியே தோளுல போட்டு மடதிறக்க போறவரே மடையே திறந்துடுங்க மயில் வந்து நீராட மயில் வந்து நீராடி மச்சான பாக்க. சில்லறை இல்லைங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. அஞ்சல் வாயுங்களா? என்ற மாவராசா பாரியும் கர்ணனையும் கதை சொல்ல கேட்டிருக்கிறோமுங்க. கேட்டாத்தான் தருவாங்க அந்த கிரீடத்து ராசாக. பாட்டுக்கு பணம் தர்ற இந்த பட்டணத்து ராசா போல ஆவார்களா அந்த பாரியும் கர்ணனா? காட்டிக்கத்தானுங்க நல்ல சீலை இல்ல. பாட்டு கேக்குற சார பிடிச்சாச்சா? காசு கிடைச்சிருக்குமே. எவ்வளவு கண்ணாடி? கண்ணாடி வேண்டாம், அவர் ஊருக்கு புதுசு, அடிக்கடி காசு பணம் கிடைக்கும், அதை வீணா கெடுத்துக்காத. ஆனா எந்த பாத்திரமா எடுத்து போட்டு வச்சு போட்டு கொடுத்து போட்டு. சமாளி சமாளி, எவ்வளவு பணம் கொடுத்தாரு? ஆமடா போடலாத பணம், 5 ரூபா காசு. என்ற பண்ணாடி இருக்கும் போது ஒரு நாள் சுண்ணாம்பு செலவுடா. என்றா இதுக்கு அடையங்கப்பா சொச்சிட்டீங்க சொல்லு. என்ற வீட்டு பசுமாட்டுக்கு தங்கத்தால தவிடு போட்டு வெள்ளியா பால் கறந்து செவரெல்லாம் வைரம் பூசி செம்பவள கோலம் போட்டவடா இந்த பெரியாத்தா. இப்போ உங்களுக்கு எல்லாம் சின்னத்தாளா போயிட்டாளே. ஒரேடி அழக்காத, எனக்கும் காது குத்தி இருக்கு, போகும்போது வாங்கி கிடைக்காம போயிச்சேரு. ஆமடா அவனுக்கு வாங்கி வாங்கி கொடுத்தானுங்க மாடி மேல வாங்கி காட்டிக்கிறதுக்கு. போவிய அவன சோழி கழுதிய பாத்துக்கிட்டு குடிங்க. அட பட்டணத்துக்காரதான் வெச்சுக்காத, கொடுத்து பாரு. நான் கொடுத்துக்கிறேன், நிப்போ.
யாரோ வளங்கார வேலை இருக்கா சரியான கத்து கொஞ்சம் தண்ணி போட்டா போதுமே புள்ள படிக்கலங்கிற கவலை வந்துரும் குடிச்சா ஒரு புத்தி குடிக்கலன்னா ஒரு புத்தியா கப்பல் மாதிரிமா தண்ணில இருந்தாதான் நல்லபடி பேசுவேன் காரியங்களை பார்ப்பேன் மாடக்குழியில வச்சிருந்த 3 ரூபாய காணுமேன்னு பார்த்தேன் இப்ப எல்லாம் தெரியுது கப்பல் எப்படி தண்ணியில மிதக்குதுன்னு ஒரு தலகாணி மூஞ்சி துடைக்கிற துண்டு சோப்பு சீப்பு அப்புறம் வாசல பவுடர் இல்ல அது மூஞ்சிக்கு போட்டுக்கிற தனியா உடம்புக்கு போட்டுக்கிற தனியா இன்னொருக்கு கேப்புல விடிய விடிய எரியற சின்ன விளக்கு 4 கண்ணாடி டம்ளர் 3 பீங்கான் தட்டு 1 சேவிங் செட் பிளேடு பிளேடா ஆமா பிள்ளை இவ்வளவு ஐயக்கில வாங்கியிருக்காரு அடிக்கடி டவுனுக்கு போக முடியுமா அதான் ஒரே படி பிடிச்சிட்டாரு நான் சொன்னாலும் கேட்காம உனக்குன்னு ஒரு முத்து மாலை வாங்கியிருக்காரு பிள்ளை நிஜமா எங்க எடுங்க இத பாரு நல்லா இருக்குது இல்ல பிள்ளை இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் நீதான் வாங்கிட்டு வந்து சொல்லி போட்டு இப்ப அந்த ஐயா வாங்கிட்டு வந்தாரு சொல்றிய கொஞ்சமா வந்து வெக்கம் இருந்தா தானே ஆசையா காத்துட்டு இருப்பாரு நினைத்த நீ என்ன வாங்கிட்டு வந்த அது வந்து வெள்ளி அந்த முத்துமாரி உன் கழுத்திலே மாட்டிக்க மனசுல கொஞ்சமாவது பிரிய இருந்தா இப்படி வெறும் கையா வந்து முன்னாடி நிப்பியா நீ இந்த பாரு முதல்ல கடிச்சு தடவுமா சொல்றேன் இனிமே சென்மத்துக்கு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்ன பரவாயில்ல வரக்கூடாது நீ யாரோ நான் யாரோ போ வெள்ளி என்ன மருந்து முத்து சாதாரண விஷயத்துக்கு போய் வெள்ளி இப்படி கோச்சுக்கிட்டு போற கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க ஐயா இப்ப நான் வெளிய சமாதானப்படுத்தாம விட்டேன் எனக்கு ரா தூக்கம் வராது அதனால நீங்க கொஞ்சம் உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அட உங்களை யாருங்க கூப்பிட்டாங்க முதல்ல நான் வெளிய சமாதானப்படுத்தணும் அதனால நீங்க வந்து நினைப்போங்க ஏறு பிடிச்சவரே ஏச்சு புட்ட வல்லவரே என்னையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல அட ஆம்பிள்ள இல்லாத குறும்பல்ல பேசுற சொன்ன கேடு புள்ள ஏறு பிடிச்சவரே ஏச்சு புட்ட வல்லவரே கொஞ்சமில்லை
சிங்காரம் பெத்தம்மாவ சிங்கத்துக்கு அத்தம்மாக செல்லம்மா சொன்னா கூட கோபப்படும் செல்லம்மாவ தொட்டா சுருங்கி அவ தூத்துக்குடி முத்துனாக என்னம்மா செல்ல வள்ளி மேலாதான் கோப என்ன ஏறு பிடிச்சவரே ஏற்று புட்ட வல்லவரே மட்டும் பொம்பளக்கி அது எதுக்கு அம்பளக்கி பாரடி வாடம்ப தங்கத்துல பூட்ட போற தங்கத்துல பூட்ட போற செல்லம்மா சொன்னா கூட கோவப்படும் செல்லம்மாவ ஏறு பிடிச்சவரே ஏற்று புட்ட வல்லவரே என்னையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோறு இல்ல நாற்பத்தி எட்டு பவுன் கால் கொலுசு நாலு ஜோடி ஏழு பவுன் ஒட்டியானம் ஒட்டியானம் ரெண்டு நாற்பத்தி நாலு பவுன் நீங்க என் பேர் ஸ்னேக் ஸ்னேக் யூ மீன் பாம்பு எஸ் என் பிரதர்ஸ்லாம் என்ன ஸ்னேக்னு கூப்பிடுவாங்க காலேஜில் லதா ஃபுல் நேம் ஸ்னேக் லதா ஆமா எங்க என்னத்த குடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சும்மா இப்படி நீங்க இருக்கீங்களா உங்களை எங்கெல்லாம் சார் தேடுறது கல்யாணராமன் சார் இப்போ உங்களுக்கு சங்கடமா தான் இருக்கேன் அம்மா வேற வந்திருக்கிறாங்க
அம்மா யாருன்னு முதல்ல அவருக்கு சொல்லு தங்கராஜ். அம்மா சமயன் வாரிசுங்க, சின்ன சமயந்தாருடைய கடைசியும் அவளுங்க. தொட்டில்ல போடும் போது பார்த்தது, அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். பாட்டியுடைய கண்ணும் தாத்தாவுடைய மூக்கும் அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஹாய் கிராண்ட்பா. I am very glad to meet you, Jamindar's granddaughter. அம்மா, நீங்க தானே டிராக்டர்ல டபடபன்னு போயிட்டு இருந்தீங்க. ஒரு லிஃப்ட் கேட்டா நிறுத்த கூடாதா? நடந்து நடந்து தொடையெல்லாம் வலிக்குது. வாஸ்லின் வேற தடவணும். சாரி, நான் உங்களை பார்க்கல. இட்ஸ் ஓகே. நாத்த பாடல்லாம் ரிசர்ச் பண்ண வந்திருக்கிறதா தங்கராஜ் சொன்னாரு. ஆனா நீங்க எங்க ஜமீன் ரூம் ஷெல்ஃப் இதெல்லாம் சர்ச் பண்றீங்களே? பொழுது போகல, இப்படியே வந்தேன். தொட்டேன், திறந்துக்குச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் காலி பண்ணிட்டு போயிடுறேன். லட்சம் பேருக்கு அடைக்கலம் கொடுத்துதான் எங்களுக்கு பழக்கம். தங்கராஜ், இவர் தங்கி இருக்கிற எதிர்த்தறைய எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். துணையா? இவரே பயந்துகிட்டு இருக்காரு. ராத்திரியில ஏதோ சத்தம் கேட்கணும். அதுக்குத்தான் மருதமுத்துங்கிற பயல ரவைக்கு படுத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சிலுக்கு ஜெமீன் பேத்தி வந்ததுல இருந்து நம்ம தங்கராஜ் சபைக்கு வர்றதில்ல. அவன் சமைச்சுதான் நீங்க சாப்பிடறதா? ஐயோ, புள்ள குட்டி எல்லாம் செத்து போயிடுமே. ஆனா அதெல்லாம் நம்ம சபைக்கு, அதாவது நம்ம கூட்டத்துல வந்து கலந்துக்கிறது இல்லைன்னு சொல்றேன். மணியம், அந்த ஜமீன்தார் மாளிகைய அந்த தங்கராஜ் பையன் குட்டு வாயில போட்டுக்கலாம்னு ஆசை அவன் புறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஆமா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னங்க? அந்த வந்திருக்கிறவன் சேலையே கட்டுறது இல்லையா? நீங்க என்னங்க, அவ உங்க மாதிரி குழ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, என்னமா வெள்ளக்காரிச்சி மாதிரி நட உடைய பாவனை அமுக்களமா இருக்குதான். சிகரெட் ஒண்ணுதான் பாக்கியா? அந்த வெக்க கேட்டு என் வாயால சொல்ல முடியலங்க. சரி வாணா, வேற வழியா சொல்லுங்க. அதல்லங்க, அவ அரப்பாவாடை கால் ஜாக்கெட் முழுசு கொண்டுங்க கொண்டுங்க. பரம்பரை பரம்பரையா உங்க வம்சத்துக்கு எங்க குடும்பம் தான் எனக்கு சேவை செஞ்சிருக்கு. பல்லாக்கு தூக்கினது எங்க தாத்தாவுக்கு தாத்தாவுங்க, கடைசியா கார் ஓட்டினது எங்க அப்புனுங்க. நான் நம்ம வம்சத்துக்கு எது சேவை செய்யணும்? நம்ப ஏன் பேச்சு நிறுத்திட்ட? எங்க குடும்பத்து மேல அவ்வளவு விசுவாசமா? வெரி குட். அமரதமுத்து இங்க வா, சும்மா வாய. ஆமா, அந்த ஆள் இருக்காரு பாட்டுக்காரர், அவர் கறிமீன் சாப்பிடுவார்ல? வாய் செத்த பூச்சிங்க, முட்டை கூட சாப்பிட மாட்டாரு, சுத்த சைவமுங்க. மை காட், பெருசா எனக்கும் சேர்த்து என்னமோ சமைச்சு போடுறேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் வாரத்துல ரெண்டு மூணு நாளாவது கறி மீன் இல்லாம என்னால சாப்பிட முடியாது. நான் நான் வெஜிடேரியன் ஆச்சே. நான் செஞ்சு கொண்டு தரணுங்க. இந்தாங்க காஃபி. இந்த தேங்க்ஸ். மிஸ்டர் என்னராமன்? சி கல்யாணராமன். நோ, சி கே ராமன். தட் மீன்ஸ் குக் ராமன். உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலனா பேசாம சமையல்கார உத்தியோகத்துக்கு போயிடலாம். அவ்வளவு பிரமாதமா போடுறீங்க காஃபி. என்ன மருது, கரண்ட் கம்பி சரி பார்த்து கொடுத்துட்டியா? அப்பவே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணுங்க. அம்மாவுக்கு படுக்க வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியா? ஆச்சுங்க. அம்மா, உங்களுக்கு தினமும் காலையிலயும் சாயங்காலமும் நானே பால் கொண்டாந்து தர்றேன். பை தி பை, இங்க லேவட்டரி எங்க இருக்கு? என்ன கேட்டீங்க? என்ன வேணுங்க? இல்ல, பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்து ரூம் இங்க அரை மைல நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க, நான் கூட்டிட்டு போறேனுங்க. ஆமாமுங்க, நல்ல காத்தோட்டமா இருக்கும். பாரு பாரு, நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு. நவராத்திரி படத்தை பாரு, நடிகர் திலக நடிக்கிறாரு. சிவப்பு ரோசா படத்தை பாரு, ஸ்ரீதேவி ஜொலிக்கிறார். கமலஹாசன் நடிப்பு பார்த்து கலகலன்னு காத்த போடு. டமா டா, அண்ணனமா காசு கொடுத்துட்டு படத்தை பாரு. நேத்து பாஞ்சு காசு கொடுத்தல்ல, பாதி படம் தானே பார்த்தேன், மீதி பார்க்க வேணாம். இப்படி எல்லாரும் பாதி பாதியா பார்த்தா என் பொழப்பு என்னத்துக்காகும்? போமாந்தண்டா. எப்படி விழி, என்ன பயஸ்கோப்புக்காரங்கன்னு தகராறு? என்ன போடுவா, காலங்காத்தால பொடித்துக்குன்னு ஊருக்குள்ள வந்துட்டியா? ஓடு, டீ தண்ணி குடிக்கணுங்க. டீ ஆச்சு தண்ணி ஆச்சு, ஓடு ஓடுறா. தம்பிங்களா, நீங்க அந்த பக்கமாக நான் நல்லா ஜோக்கா படம் கட்டுறேன். அம்மா, இதானுங்க வெள்ளி, என் மாமா மக. வெள்ளி, இவங்க தான் ரத்தாமா, பார்க்கணும் சொன்னீங்க. கும்பிடுறேனுங்கம்மா. மார்னிங் வெள்ளி, முத்து கேத்த வெள்ளி, சில்வர் கேர்ள். மருதமுத்து, நீங்க ரெண்டு பேரும் ஏர்லி மார்னிங் எங்க போனீங்க? I had a bath in the falls, you know. It's a beautiful place. I've fallen in love with it. I feel like going there every day. Really? Yeah. How come I miss that place? Next time, I come with you. Oh, sure. அம்மா அம்மா, நீங்களும் ஐயாவும் இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னு புரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெரியல. நீங்களும் ஐயாவும் இங்கிலீஷ்ல பேசினா ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு கத்துக்கிறங்கம்மா. ஆமாண்டா, அது ஒண்ணுதான் குறைச்சா. பண்ணாடி விட்டு டிராக்டர் ஓட்டுறதுலயே உனக்கு தலகால தெரியல. இன்னும் இங்கிலீஷ் வேற பேச கத்துக்கிட்ட, அவ்வளவுதான். கத்துக்கிட்டா நல்லதுதானே தங்கராசு. வெள்ளி, நீயும் கத்துக்க. எனக்கு எதுக்குங்கய்யா அதெல்லாம்? என்ற மச்சானுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கய்யா. அவங்களுக்கு எது நேரம்? அவங்களுக்கு பாட்டு கேட்கவே நேரம் பத்தல. அம்மா அம்மா, நீங்க தான் எனக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுக்குற டீச்சர் அம்மா. சரி, நான் உனக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுக்குறேன், நீ எனக்கு டிராக்டர் ஓட்ட கத்துக் கொடுக்கணும். ஆகட்டும்மா. பாடம் கேட்க சமீந்தார் அம்மா, பாட்டு கேட்க கல்யாண ராமன் சாரா? நீ உருப்பட மாட்ட. நீங்க வாங்கயா போலாம். எங்க போறீங்க? அங்க லேடிஸ் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்ட வேலை செய்யறாங்களாம், அதை கேட்க போறோம். பிளாஸ்க்ல காப்பி இருக்கு, நீங்க எடுத்து குடிச்சுக்கங்க. அம்மா வாங்கம்மா, போலாம். பாப்புல, வாட்ஸ் தி மேட்டர்? மேட்டர் இஸ் திஸ் பங்களா, ஜமீன்தார் பங்களா. இங்க நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. நீங்களோ தனியா வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்தாங்க இத கட்டிங்க. என்ன சார் இது? இது மந்திர தாயத்து. இப்பதான் பூசாரி கிட்ட போய் உங்க பேருக்கு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கையில கட்டிக்கிட்டா உங்களுக்கு தனி தைரியம் வரும். என் மனசுல எப்பவும் தைரியம் இருக்கு. இந்த பேய் பிசாசுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நோ பிலீஃப். இல்லி சூனியம் எல்லாத்துக்குமே தாயத்தை செய்யறாங்க. தம்பி, நீங்க டவுன்ல இருக்கிறீங்க, ராத்திரி பூரா பிரகாசமா வளக்கேறியும், உங்களுக்கு பயம் இல்ல. இது கிராமம் பாருங்க, இங்க ஏது ராத்திரின்னா ராத்திரின்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, நான் போலீஸ் தானே. இங்க பாருங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சார் இது? போலீஸ்காரரா இருந்துகிட்டு உங்க சர்வீஸ்க்கு மெடலை காட்டாம தாயத்தை காட்டுறீங்க. தாயத்துன்னா இது என்ன சாதாரண தாயத்தா? இத பாருங்க, இது காட்டேரி, ஊட்டேரி, இது ஓட்டேரி, இது இருக்குதே மோகினி, இது குரட்டை விடும் மோகினி. தூங்குதா? தூங்கிட்டே இருக்கும். இது என் கையில இருக்கிற வரைக்கும். இத பாருங்க, இத பாருங்க, இத பாருங்க, இது முனி, இது சனி. என்ன பிடிக்காத? எனக்கு அதெல்லாம் பிடிக்காத. தம்பி, உங்களுக்கு இளம் ரத்தம், எனக்கு பழம் ரத்தம். நான் சொல்றத கேளுங்க. இந்த தாயத்தை கையில கட்டிக்க வெக்கமா இருந்தா இத தலைமாட்டில வச்சு படுத்துங்க, அவ்வளவுதான். கோச்சுக்காதீங்க. கூப்பிட்டது கேக்கலியா? சந்தன வாழ் மரமே, சாதி பலா மரமே, சம்பக பூ மரமே, நான் ஒன்னு தேடுறனே, நான் ஒன்னு தேடுறனே, நான் ஒன்னு தேடுறனே. இன்னைக்கு ரொம்ப தான் பாடிட்டீங்க. ஆமா, ஷேவிங்க பத்தியும் ஒரு பாட்டு பாடுனீங்க, கேட்க நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எதுக்கு ராசா இத்தனி பாடா? பாவி என்ற மருமகம் மறுபடியும் முழுகாம இருக்கிறா. சாருக்காரன் தான் முக்குக்கு முக்கு முக்கோணத்தை போட்டு வச்சிருக்காங்க. யார் அதை பாக்குறாங்க? என்ற பாட என்ன ராசா? ஆளா கரிசி மல்லிகாப்பே, ஒரு துண்டு போயில, அவ்வளவுதானுங்க. இந்த வச்சுக்க. பத்து ரூபா. ஏன் பெரியாத்தா, உனக்கு ரத்னாவதி அம்மாவை பத்தி தெரியுமா? என்னங்க ராசா அப்படி கேட்டு போட்டீங்க? ரத்னாவதி அம்மாவை பத்தி நல்லா தெரியுமுங்க. ஏனுங்க? இல்ல சும்மா கேட்டேன். அவங்க இந்த வீட்டுல நாண்டுகிட்டு செத்ததுல இருந்து இங்கதாங்க சுத்திக்கிட்டு இருக்குது அவங்க ஆவி. அப்ப எனக்கு வயசு 18 இருக்குங்க. வேடிக்கை பார்க்கலாம்னு ஓடி வந்தனுங்க. வந்து பார்த்தா தலையெல்லாம் விரிஞ்சு, குங்கும பொட்டெல்லாம் அழிஞ்சு, பெரிய தாம்ப கவுத்துல விட்டத்துல நாண்டுகிட்டு தொங்குதான் அந்த அம்மா. மாமரத்து கீழே நின்னு மங்க குறை சொன்னாலே, மாமரத்து மேல இருக்கும் மயிலும் ஏற உண்ணாது. கட்டின தாலி கயறு முடி மாறவில்லை, ஒட்டியில் ஆபரணம் பிறகொரு நாள் போடவில்லை,
கண்ணேறு பட்டதுவோ கலக்க முன்னெந்ததுவே. அவங்க ஏன் அப்படி செத்தாங்க? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? அந்த சாமிந்தார் இருந்தாருங்களே, அவர் ரொம்ப கூத்தடிச்சாருங்க. ஊருக்கு ஒரு வப்பாட்டி, தெருவுக்கு ஒரு தேவடியான்னு வச்சுக்கிட்டு கூடியா குடிச்சாரு. பத்தாவதுக்கு வெள்ளக்கார துரசாரிங்களை வேற பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பத்தினி பொண்ண பாடாத பாடு படுத்தினாரு பாருங்க. எங்கடி மரியாதையா சொல்லு, எங்க இப்படி நடந்தா எந்த பொண்ணுதான் தாங்குவா? சும்மா சொல்லப்படாதுங்க சாமிந்தாரணி அம்மா, பொறுமையில பூமாதேவி, பொறுப்புள்ள சீதேவிங்க. சாமிந்தாரையாவுக்கு கழுகு பாருவ, எடுப்பா ஒரு பொம்பளைய பாத்துட்டாருன்னா உடனே அவங்க தோட்டத்துல கட்டி வச்சிருக்க ஜிகினா மாளிகைக்கு கொண்டு போயிருவாருங்க. நீங்க என் பேரம் மாதிரி உங்ககிட்ட சொன்னா என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 30 நாள் தானுங்க. நாலு நல்லா இல்லைன்னு சாந்தி முகூர்த்தம் கூட தள்ளி போயிருச்சு. அந்த வயசுல வாலிப பசங்களை வாய புழக்க வைக்கிற உடம்புங்க என் உடம்பு. ஆத்துக்கு போகலையும் வரையிலையா வயசு பசங்கள்லாம் தாட பேசுவானுங்க. இந்த கிராமத்திலே நான் தானுங்க ரொம்ப எடுப்பா இருப்பேன். என்னங்க சிரிக்கிறீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம்னா இன்னைக்கு பெரிய மனுஷ நாட்ட உலாத்துறானுங்களே. இந்த மணியமும் சிலுக்கு சேனாபதியும் அப்ப என் பின்னாடியே வந்து விசில் அடிப்பானுங்க. திரும்பி பார்த்தோம்னா கண்ணடிப்பாங்க. இப்படி தாங்க ஒரு நாள் விடிஞ்சா பொங்கல், கூலிக்கு நெல்லு குத்தணும்னு 10-12 பொம்பளைகளை சமயம் தோட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுல நானும் போயிருந்தனுங்க. உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போச்சு, அப்படியே நடு நடுங்கி போயிட்டானுங்க. அது சரி பெரியாத்தா, ஜமீன்தார் வந்து தொட்ட உடனே நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சனுங்களா? உலக்கே தூக்கி அவர் மேல வீசி போட்டு விட்டான் பாருங்க சவாரி. என் ஊடு போயிட்டு திரும்பி பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் நான் தப்பிச்சு வரலைன்னா இன்னைக்கு மான மறுவாதியோட வாழ முடியுங்களா? பொம்பளியா பிறந்தா பெரியாத்தால பிறக்கணும்னு ஊருக்குள்ள பேர்தான் வாங்க முடியுங்களா? எனக்கு நம்ப மாட்டீங்களா? அது இல்ல பெரியாத்தா, சின்ன வயசுல உங்க மனசு நாட்டு பாடல்கள் நல்ல விஷயத்துல போயிருக்கு. இல்லாட்டி போனா உங்களால இவ்வளவு பாட்டு தான் சொல்ல முடியுமா? சுயமா பாடலையே தவிர சுருக்கமா சொன்னா கிராமத்து ஔவையார் நீங்க. அவ்வளவு அறிவு ராசா என்ற பன்னாடி என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ற போக்கிலேயே விட்டு போட்டாரு. நான் அலைஞ்ச அலச்சல தானுங்க இவ்வளவு அறிவு தெளிவு அனுபவம். அதுல பாருங்க ராசா, சரஸ்வதி ஒட்டிக்கிட்டா தவிர அந்த லட்சுமி தாங்க என்ன விட்டு ஒதுங்கிக்கிட்டா. வாய்க்கா காத்தோம் ஒன்னா சேர்ந்தா இருக்குது.
என்னங்க மச்சான் விட்டுட்டு போச்சா? வாங்க நம்ம மச்சானுக்கு முந்தி சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம். ஏய் வாய மூடுற சந்தைய சந்தை இனி இருக்க சந்தை வாய சொல்ற அடிச்சு போட்டுருவாமா உள்ள போற அப்பா. உனக்காகவே கட்டினது நீ உக்காரு. ஜோடி பொருத்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லாதான் இருக்கு. போட்டோல அப்படியே அச்சா விழுந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும். நான் நினைக்கும் போதெல்லாம் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த பண்ணடிச்சிய பாக்குறதுக்கே உனக்கு நேரம் பத்தல. அடா சும்மா கடப்புல புரியாம பேசிக்கிட்ட. ஆமா புரிஞ்சு பேசுறனா புரியாம பேசுறனோ அந்த லத்தாமா விஷயத்துல மட்டும் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்தா ஊர்ப்பிடுவ. இல்லனா கோயம்புத்தூர் அஞ்சு முக்கில தான் அம்போன நிப்ப. அடா ஒண்ணா ஹலோ மருதமுத்து கம் லெட்ஸ் கோ கமிங் மா கமிங் மா. பார்த்தோன்னே புத்தி மாறிடுச்சு. அட்ட மாதிரி ஒட்டிக்கிறார். காகம் படுமோ கருங்குயிலும் தான் படுமோ கண்ணி வச்சதுல அவ கடினாயே தான் படுமோ என் கண்ணே என் செல்ல மாமே அவன் தேடி போன வேட்டையில் என்று ராசாத்தி ரோசா பூவே உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரத்னாவதி அம்மா ஞாபகம் தான் வருது. உன் தாத்தா தங்கதுற கோயம்புத்தூர்ல குதிரை வாங்கி தங்கத்தால லாடம் அடிச்சு ஓட்டினாரு. பத்து பவுன் அடிச்சு இங்கிலீஷ் பேசி படிச்சாரு. அவர் மாதிரிதான் நீயும் இருக்கிற. இதெல்லாம் வந்து தங்கமா தங்கம்மா தங்கம்மா என்ற பேச விட மாட்டேங்கிறாம பேசு. சரிதா கண்ணு அந்த நாள்ல ஒன்ற தாத்தா மானத்துல பூ பறிச்சாரு. தாத்திகளுக்கு அவர் விட்ட பணத்துல இந்த மாதிரி தங்கத்தால ரெண்டு மடம் கட்டலாமா. மொத்தத்துல எங்க தாத்தாவ பொம்பளை பொறுக்கின்னு சொல்ற இல்ல? ஐயோ அப்படி சொல்லுவா கண்ணு? அவர் அந்தத்துக்கு அப்படி எல்லாம் இருக்கானா? கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் தவிர யாரையும் கேவலமா பேச மாட்டேனாக்கும். இந்த இவனுக்கு தெரியுமா சொல்ற? சொல்ற சொல்ற. அம்மனி மனசு வந்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒரு வாய் மல்லிகாப்பே ஆளாக்கு அரிசி ஒரு துண்டு பொயில வாங்கிக்குவேன். ஏ கலவே பெரிய ஆள் நீ தாஜா பண்ணும் போதே நினைச்சேன் வாங்கிட்டேல போ. அட கொண்ட சோலை கழுதி பாத்துக்கு போட. அம்மனிக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கோ. குடு குடு போ. அட கீழே தள்ளி போறத. பய வாட்ட சாட்டமா இருக்கல்ல அதான் குட்டி பாசியாட்டம் ஒட்டிக்கிற. ராவல வேற இந்த பையன் இங்க வந்து படுத்துக்கிறானா? சமீந்தார் பேத்தி இல்ல பொம்பளை சமீந்தாரா இருக்காளுமா? அடே சகர தேராசு இங்க தான் இருக்கானா? வாங்க ஏட்டையா வாங்க வாங்க. வணக்கம். வரேன் வரேன் வரேன். ஏண்டா தங்கராசு முன்ன எல்லாம் என் வீட்டுக்கு பால்ல தண்ணிய ஊத்தி கொடுத்தியா? இப்ப தண்ணியில பாலை ஊத்தி கொடுக்கறியாமே என்ன சமாச்சாரம்? எல்லா பாலையும் ஜமீன்தார் பேத்திக்கே ஊத்தி சும்மா நைஸ் பண்ணி அந்த பங்களாவே முழுங்கிடலான்னு பாக்குறியா? உண்மைய சொல்லு இல்லனா உள்ள தள்ளிடுவேன். தள்ளி பார்த்தா வெல்ல தெரியும். சின்ன சமீன்தார் எனக்கு தான் கடுதாசு போட்டிருக்காரு. அதனால எனக்கு தான் நக்கறேன் போறேன் கவனிக்கிறேன். அதனால உங்களுக்கு எல்லாம் பொறாம. ஏய் பொறாமேன்னு சொல்லு அதை பத்தி கவலை இல்ல. சின்ன சிறுசு ரெண்டு தனியா இருக்கிறாங்க. ஏதாவது தப்பு தண்டா நடந்து அதனால விவகாரம் வந்துருச்சுன்னா அப்ப உன்னை உள்ள தள்ளுணுமா இல்லையா? ஆமா ஆமா. சாமி சொல்றது என்ன என்ன பெரிய சாமி சொல்றது என்ன என்ன? நடைய பாத்தியா கால் உடஞ்ச வாத்து மாதிரி. என்ன கிழவிக்கு வயசான உடனே கேபி சுந்தராமாங்கிற நினைப்பா? பாவம் அந்த பையன் கிராமத்துக்கு பாட்டு கேட்க வந்தாலும் வந்தான். நீ என்னடா தெருப்புழுதி குப்பை கூடம் மண்ணாங்கட்டி வாயில வந்ததெல்லாம் பாட்டுன்னு பாடுற. ஏட்டு உன்ற வாயை கொஞ்சம் பூட்டு. என் போலீஸ் ஸ்டேஷனே பூட்டு கிடையாது. சின்ன பசங்களையும் சிலுமிசம் பண்ற நரச்சவளையும் பார்த்து நக்கல் பண்ற. ஏனுங்க பெரிய மனுஷங்களா உங்களுக்கு வெட்டி பேச விட்டா வேற சோலிக்காத இல்லையா? எல்லாரும் போற பல்ல நானும் போற மங்கா தொப்பு
மங்காய திருடவில்லை மடியில் நான் கட்ட இல்லை டோ டோமா பாட்டிக்கிட்டா பெரிய கழவி வாமா. கழவி உண்மையை சொல்லு, இந்த பாட்டு கேட்கிறானே அந்த பையன் வச்சிருந்ததா இல்ல அந்த ஜமீன்தாரு பேட்டி வச்சிருந்ததா? உள்ளத சொல்ல, உள்ள தள்ளிடுவேன். அட ஏதுங்க என்னதுங்க எப்படி வந்ததுங்க கொண்டா இங்க? ஏதுங்கற என்னதுங்கற? அப்ப நான் கூட அந்த உன் சேலைக்குள்ள போட்டேனா? அட சீலையில ஒட்டிக்கிட்டு வந்துச்சா? ஆமா ஆமா, உன் சேலையில பச இருக்குது பாரு, ஒட்டிக்கிட்டே வந்துச்சான். என்ன கையோங்க ஏன் முன்னாலேயே திருடுறியா நீ? எகழவி, நான் சொல்றத கவனமா கேளு, திருட்ட இதோட முடிச்சுக்க. இதுக்கு மேல எங்கேயாவது நீ திருடுறதா நான் பார்த்தேன். உள்ள தள்ளிப்படுறியா? என்ன வீட்டுல உட்கார வச்சு சாம்பார் வடவாயசோட சோறு போடுவேனா? என்கிட்ட உன் சபர்தஸ்து எல்லாம் வேண்டாம், இழுத்து விட்டோம்னா வண்ட வளர்த்த. என்ன இழுத்து விடுவ நீ? வண்ட வளர்ந்தா சின்ன வயசுல என்ன பார்த்து சீட்டியே கண்ணடிச்சது. எல்லாத்தையும் ஒன்ற போண்டாட்டிட்டு போய் சொன்னமுன்னா பத்து நாளைக்கு சோறு போட மாட்டா. ஏட்டையா, சின்ன வயசுல நீங்க விசில் அடிச்சு கண்ணடிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாள் அந்த கலவி. ஏன் விசிலு இன்னும் சுத்துறோம், அப்புறம் சினிமா பார்த்துட்டு ஊருக்கு திரும்புறோம். இப்பவே சொல்லிட்டேன், வரட்டுமா? சாப்பாடு கொடுத்துட்டீல, அதான் மச்சம் சவடாக போறாரு. சாக்லேட் ஐயாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாருடா. யக்கோ, நான் பாட்டு கேட்க போயிருந்தப்போ அந்த பாட்டுக்காரரு நான் சைவம் மீன் முட்டைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. ஒருவேளை மச்சான் அந்த சமீன் பேட்டிக்கு எடுத்துட்டு போறாரோ? என்ன காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சு சொல்லுங்க, காப்பாத்துங்க. என்ன அங்கே? எனக்கு பயமா இருக்கு, போகாதீங்க. இவ்வளவு மோசமா நீங்க நடப்பீங்க நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு வந்த இதே உணர்ச்சிகள் எனக்கு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? உங்க கன்னத்துல நாலு அறை விழுந்திருக்கும். தனியா இருக்கோமே, போதிய பாதுகாப்பு இருக்கான்னு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயா, கோழி குருமாவும் ஒரு வாரம் கொண்டாந்துருக்கேன், நீங்களும் ரெண்டு துண்டு சாப்பிட்டு பாருங்க ஐயா. அந்த ஆசை வரும்போது அவசியம் நான் சாப்பிடுறேன். இப்ப நீங்க சாப்பிடுங்க. அம்மா, நீங்க உட்காருங்கம்மா, நான் பரிமாறுறேன். அதுதான் என்கிட்ட நடக்காது. சாப்பிட்டா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். அம்மா, நீங்க சமீன் வம்சம், உங்க கூட நான் உட்காந்து சாப்பிடுறதா? அதெல்லாம் அந்த காலம். கையெடுங்கம்மா, கையெடுங்கம்மா. நான் உனக்கும் நீ எனக்கும் வேண்டாமா, கையெடுங்கம்மா. எடுக்கிறேன், சொல்றத கேளு. நான் உனக்கும் நீ எனக்கும் பரிமாறிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுன்னா கைய எடுப்பேன், இல்லனா கட்டி பிடிப்பேன். கூடாதுங்கம்மா, நீங்க முதலாளி, நான் உங்க வேலைக்காரன். நீங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடுறேம்மா. தட்ஸ் குட். மருதுமுத்து, நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், நீ தான் உண்மையான சர்வன்ட். வா சாப்பிடலாம். எப்படிங்க இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு. அம்மா, இன்னொரு முட்டை வச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், உனக்கு வச்சுக்க. என்னம்மா, உங்களுக்காக தானே கொண்டாந்தேன். என்னமா இது, எலுமெல்லாம் நல்லா கடிச்சு போடுங்கம்மா, இளம் கோழி இது. என்னங்கம்மா? ஒண்ணு இல்ல, நாக்க கடிச்சுக்கிட்டேன். பார்த்து சாப்பிடுங்கம்மா. இந்த நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்கம்மா, நீங்க தட்ட நான் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. வெள்ளி வெள்ளி, உங்க அக்கா ஏன் கோபமா போகுது? போகாம பின்ன என்ன சார் செய்யும்? நீங்க கேட்டதாக கோழி குருமாவும் கோழி வரவும் செஞ்சு கொண்டாந்து அந்த ஜமீன் பத்திக்கு கொடுக்குது எங்க மச்சான். இதே உங்க அக்கா இருந்தா இப்படித்தான் சார் போகும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக், முத்தூரம்மா, மூகாம்பிகை தெய்வம், விசாலாட்சி அக்கா, மாவாடக்காரி. வெள்ளி, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. பட்டணத்துக்காரி வரும்போதே மாங்காட்டு அம்மன் கிட்டையும் திருவேற்காடு தெய்வத்துக்கிட்டையும் விபூதி வாங்கிட்டு வந்திருக்கா? விலகவா, உனக்கு மாசி மாசம் மாங்கல்ய பலன் கிடைக்கும். இந்த புடி விபூதி புறப்படு. அப்ப திரும்ப எப்பங்க வரணும்? ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ஆத்துல நவதானிய முளப்பயிரை விட்டுட்டு
ஒரு கோழியோட வா. நான் வரேன். அடிச்சு போட்டது ஆவியும் இல்ல சாவியும் இல்ல. ஒரு கருப்பு உருவம்னு சொல்றேன், அத திரும்ப திரும்ப ஆவியாவின்னு சொல்லி ஏன் என் உயிரை எடுக்கறீங்க? லீவ் மீ அலோன், ப்ளீஸ் கெட் அவுட். இல்ல இல்ல, நான் சிட் அவுட். கெட் அவுட்னா நாங்க எல்லாரும் வெளியில போடுவோம், உங்களை அடிச்சு ஆவி போவாதே. கேக்குறத சீக்கிரமா கேட்டு தொலைங்க. திருக்குறள் மாதிரி சுருக்கமா கேக்குறேன், நீங்க எதுக்கு அந்த புளிய மரத்தடிக்கு போனீங்க? தூக்கம் வரல, நிலா வெளிச்சமா இருந்தது, போனேன். மிஸ்டர் கல்யாணராமன், உங்களை அடிச்சு போட்டது ஒரு கருப்பு உருவம்னு சொல்றீங்களே, கண்ணால பாத்தீங்களா? அடையாளம் சொல்ல முடியுமா? மிஸ்டர் ஏட்டையா, என்னை அடிச்சு போட்டது ஒரு ஆளு. ஆளுன்னு சொல்றீங்களே, ஆம்பளையா பொம்பளையா? என்னையா சிரிப்பு? ஏன் சிரிப்புன்னு கேக்குறேன், எல்லாரையும் முடிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஒருவனுங்க படுவேன், அவங்க ஆளுன்னு சொல்றாங்கல்ல, அத புரிஞ்சுக்காம ஆம்பளியா பொம்பளியா பைத்தி கத்தமா கேள்வி கேட்டாங்கன்னா சிரிக்காம என்ன பண்றது? அப்புறம் என் வாயில கண்ணா பின்னான்னு வந்துடும். ஆமா பாத்துக்க, யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், அதனால பொறுத்துக்கிறேன், புரிஞ்சுக்கோ. என் பாயிண்டே வேற, லதா அம்மா மாதிரி உர போட்டிருந்தா அத ஆம்பளையும் பாரா பொம்பளையும் பாரா? ஐயோ, பேய் இல்லைன்னு சொல்ற சந்திர பண்ணிக்கலே, என்ன விடுங்க. தம்பி ரொம்ப சூடா இருக்கிறாரு, அப்புறம் வந்து பேசுவோம், வாங்க. ஏனுங்க ராசா, ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க, பயம் தெளியறதுக்கு ஒரு பாட்டு வேணா பாடுங்க. பேனாவாலே குத்தி கொண்டுடுவேன். நானு போது போது பாக்குறேன், பாட்டுக்கு பாத்தேன் கேள்வி கேள்வி. நாங்க கேள்வி இவங்க பதினாறு என்றும் பதினாறு ஆளை பாக்கலையே ஆள. வா உரிச்ச வாத்து. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியுங்க ஐயா, இந்த வீட்டு சுத்தி ஆவி நடமாட்டம் இருக்குது. இப்பதான் பூசாரி ஐயா கிட்டேன்னு விபூதி வாங்கிட்டு வரேன். இது தலவாணி அடியிலே இருக்கட்டுங்க, பத்தமா சாக்கிரத்தையா பயப்படாம இருங்கயா. ஐயோ போர், நிறுத்துங்களே. ஜி மைனர் ஜி மைனர் திருப்பி திருப்பி வாசிக்கிறீங்க. சார் 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 நீங்க தயார் பண்ண போறீங்க, சுதி தவறாம அவங்களும் பாடுவாங்க இல்ல? ஆர் யூ ட்ரீமிங் மிஸ்டர்? நோ, இவங்களை எப்படி தயார் பண்ண போறேன்னு பாருங்க. நல்லா கவனிச்சு கேளு, நல்லா கவனிச்சு கேளு. வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க.
ஐயோ ஐயோ சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த தம்பி எவ்வளவு அழகா பாடுறான் பாருங்க. சரிங்க, வெரி குட் வெரி குட். இப்ப தம்பி நான் சொல்ற மாதிரி நீ பாடு. ஏரியில இளந்த மரம் தங்கச்சி வச்ச மரம், ஏரியில இளந்த மரம் தங்கச்சி வச்ச மரம், நீங்களா வச்ச மரம், நானும் வச்ச மரம், வச்ச மரம் கீழே. கரெக்ட், வெரி குட். இப்ப நீங்க சேர்ந்து பாடுங்க. ஏரியில இளந்த மரம் தங்கச்சி வச்ச மரம், வச்ச மரம் தங்கச்சி வச்ச மரம், வச்ச மரம் ஒன்பது
வயசு வரைக்கும் படிப்பு, 10 வயசுல கல்யாணம், புஷ்பவதியாகி 4 வருஷத்துக்குள்ள 3 கர்ப்பம், சிலது செத்து பிறந்தது, சிலது உருவாகிய உயிரை எடுத்தது, இத்தனையும் 18 வயசுக்குள்ள. மாளிகையை சுத்தி சதா துரசானிங்க கூட்டம், எப்ப பார்த்தாலும் குடியும் கூத்துந்தான். என்னை இங்கிலீஷ் படிக்க சொல்லி தொந்தரவு பண்ணுவாரு, துன்புறுத்துவாரு. துறசாணிகளுக்கு சோறு போடுறதும் படுக்க விரிக்கிறதும் தான் என் வேலை. பத்தாக்குறைக்கு ஊருக்கு ஒரு தாசி மாறுங்க, அவங்களுக்கும் வாரிசுகள். ஜமீன் சொத்து பூராவும் போன பிறகு என்னை சித்திரவதை செஞ்சாரு. என்னங்க அந்த டைரியை கொடுங்க, அந்த டைரியை கொடுங்க. 1000 தான் நெருங்கி பழகினாலும் எங்க குடும்ப டைரியை படிக்கிறது நாகரிகமா மிஸ்டர் குக்ராமன்? எங்க மாளிகையில் ஆராய்ச்சி பண்றது நீங்க தான் என்னாலையும் தங்கராஜனாலையும் நிரூபிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த டைரியை எடுத்திருக்கீங்க. இதே மாதிரி ராத்திரியில நடமாடுற மர்ம மனிதனும் நீங்க தானா? அந்த மனுஷன் வந்திருக்குதுங்களா ஐயா? இல்லையே, இன்னைக்கு காலையில இருந்து மருந்து முத்துவ நான் பாக்கல. இந்த கொலா மாட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்களா? இல்லையே. ஏன் வெள்ளி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வருது போகுதுங்க, சதா அவளை பத்தியே பேசிட்டு இருக்குதுங்க. அப்படி என்னங்க சவகாசம் வேண்டி கிடக்கு? கேட்டா சமீன் விசுவாசம் இருக்குதுங்க. சமீன் பேச்சா இருந்தா சதா அந்த சிரிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணுமா என்ன? கொஞ்சம் நீங்க தான் புத்தி சொல்லி போறங்க ஐயா. ஊசன மொத்த சிரிக்குது. அத நீயே சொல்லிடு. மூணு நாளா பின்னாடியே சுத்திட்டு கிடக்குதுங்க. இங்க பாருங்கய்யா, அந்த பொண்ணு வந்து கேட்டு போட்டுதான் போக போறேன். இந்தாமா அந்த ஆப்பு வீடு கட்டி அதுல 2 சன்னல் வச்சு நீ எட்டி எட்டி பார்த்தாலும் என்ற புருஷன் என்ற புருஷன் தாண்டி சொல்ல போறேன். நீங்க வேணா பாருங்க. புருஷனா? அட ஆமாங்க, அந்த மனுஷன் எனக்கு தான் ஊரே கூட்டி எப்போ முடிவு பண்ணி போட்டாச்சுங்க. இத பார் வெள்ளி, அந்த அம்மா கொஞ்சம் வெகுளி. படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுவாங்க. டோன்ட் பி சீரியஸ், நீ அதை தப்பா எடுத்துக்க கூடாது. இல்லீங்க, தொட்டு தொட்டு பேசுறதும் அந்த மனுஷன் எடுத்துட்டு சினிமாக்கு போறதும் ஆளுக்காரு செண்டு எடுத்து பூசிக்கிட்டு என்ற இடத்துல டாக்டர்ல உட்காந்துக்கிட்டு போறதும் சைக்கிள் எடுத்து 2 பேரும் சோரி போட்டுட்டு ஊரை சுத்துறதும் என்ன கஜே? நீங்க வேணா பாருங்க, எனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக போறது இல்லைங்க, பாருங்க. ஆய் வெள்ளி, கை எடுத்து போட்டு முதல்ல கீழே இறங்கியா? என்ன பிள்ளை? ஓடியா சில்வா? அம்மா நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, இந்த மனுஷன் எடுத்துக்கிட்டு இப்படி ஊரு பூரா சுத்துறீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்குதா? எப்படி வெள்ளி, இத பாரு, யார்கிட்ட என்ன பேசுற? நீ சும்மா இறியா, கீழே இறங்கியா? ஏ வெள்ளி, இவன் பின்னாடி நான் அலையிறேனா? பின்ன இதுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த மனசுல நான் கட்டிக்கு போறது தெரியலீங்களா? கட்டிக்கேமா, கங்கிராச்சுலேஷன்ஸ், பட் இவன் பின்னாடி நான் சுத்துறேங்கிறே, வாட் நான் சொன்னார்? ஆமாங்க, நான் தானுங்க சொல்றேன். தொட்டு தொட்டு பேசுறதும் இழிக்கிறதும் இந்த மனசுல இழுத்துட்டு தோப்பு பக்கம் போறதும் என்னங்க நியாயம் இது? எப்படி வெள்ளி, கிறுக்கு மூதவே போடுறது தெரியுமா? என்ன அடிச்சு பாடுவியா? உன் கையை தொட்டு தொட்டு அடிச்சு பாடுவாமா? ஏன் அருகிட்ட முண்டோ? என்னடி சொல்ல? யூ பிளடி பிட்ச், ஏய்
நான் வளர்த்த பயன்டா நீ ஆயிரம் தான் ஜமீன் பேத்தியா இருந்தாலும் அவ உறவுக்கு நீ ஊரை சுத்துறிய ஊர் மறுவாதம் என்ன ஆகும் நாளைக்கு எம்பேரோட கெட்டு போவோம் ஏய் மறுவாதியா சொல்றேன் இந்த சாத்த வரல அஞ்சாறு அடி வாங்கிக்க நீ வாங்கல என் மவ என்ன அடிச்சு போடுவா ஏய் ரெண்டடி நாள் வாங்கிக்கடா மாமா சாதாரணமா இருந்ததா அறிவு மங்கி பேசுவேன் இப்பதான் சாதாரணத்துல இருக்கேன் நேரத்தை பேசு வெள்ளெழுத்துக்காரன் கண்ணாடி போட்ட மாதிரி நாயணியம் இப்பதான் எனக்கு புரியும் என் பொண்ணு விட்ட சவால்ரா இது சாத்த வரல அடிக்க சொல்லி நிறைவேற்றிட்டே இல்ல நான் உன் பொண்ணை கடிக்க போறதில்ல இது சபதம் நான் என் சபதத்தை நிறைவேற்றி காட்டுறேன் பாரு ஏண்டா என் பொண்ணை கீழே தள்ளி மண்டை உடைச்சதும் இல்லாம எங்கிட்டவே சபதம் போடுறியா அப்படின்னா என் பொண்ணை கடிக்க மாட்டேன் கடிக்க மாட்டேன்னு துண்டத்தை அடி சத்தியம் பண்றா பாப்போம் எங்கிட்டவே சபதம் போடுறியா உன் திமிரை அடக்க எனக்கு வழி தெரியுமடா போ போ திருவிழாவில் வழக்கமா நான் எடுக்கிற கும்பத்தை உன்னை எடுக்க சொன்ன பாரு அந்த திமிர் உனக்கு இந்த வருஷம் அதை எடுக்க விட்டுவனா பாப்போம் தொட்டு வெட்டு போடுவேன் காணி பொன் கொண்டு கடலை வழியிலோ நம்ம கைவசமாய் முத்து மாணிக்க இஸ்ரேல் வேளாளர் சாமி துணை நமக்கு அப்படிப்பட்ட புண்ணியபூமான யார் என்றார் மீனாட்சிபுரத்தில் வசிக்கும் தங்கராசு பண்ணாடி அவர்கள் கோடி ரூபாய் 5, 10, 100 கோடியோ கல்யாணராமன் சார் இது வேற எங்கேயும் கிடைக்காது அப்படியே பதிவு பண்ணுவீங்க ஐயா 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 சாமி அடி 6 வருஷமா பிள்ளை இல்லாம நீ அதிசயமா உண்டாயி ஆஸ்பத்திரிக்கு போனிய எடி போனதா போனிய பொங்கி போட ஒரு ஆம்பளை வச்சுட்டு போயிட்டு கூடாதா ஆக்கி போட உன் தங்கச்சி அங்கம்மாவை தொடக்கி வச்ச இவன் பாக்குவத்துல ஏமாத்தி உன் பக்கத்துல தக்காளத்தியா மாத்தி போட்டானே மொறுக்கிறாடி மொறுக்கிறாடி எடி மங்காத்தா சொத்தெல்லாம் 6 பேர்லடி 1.5 பேர்ல தானே ஐயோ சொத்தெல்லாம் அவ பேருக்கு ஏத்து வச்சுட்டு போயிட்டு வர பாவி அவ பேர்லயா தண்டி ஐயோ எனக்கு அப்பாவே தெரியாம போயிருச்சு அங்கம்மா அங்கம்மா ஐயோ மகராஜி ஐயோ உனக்கு சொத்தை கொடுத்தவே சொகத்தை கொடுக்கலையே அக்கான்னு பார்க்காதே அளந்து நடந்துக்க பிறந்தவண்ணு பார்க்காதே பூட்டியே வச்சுக்க ஆண்டி பார்வதி இவளுக்கு ரெண்டு பேருக்கும் துணையா ஒரு வேலைக்காரி வச்சிருந்தாலும் ரெடி அவளை எப்படி பண்ணா இவன் அட நீயும் ஒண்ணு அவக்கு அழகி தர பார்த்தேன் அட ஐயா சாமி நீ ஆடாத ஆட்டமெல்லாம் மறுத்து பேசினா சாட்ட அடி உத நான் இல்லாத போது எங்க பாட்டி டைரியை திருட்டு தரமா எடுத்ததுக்காக ஒரு பஞ்சாயத்தை கூட்ட போறேன் அது சரி நான் தானே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சா அத படிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தமா என்ன
முழுசா படிச்சிட்டீங்களா? ரத்னாவதிய ஜமீன்தார் அடிச்சது வரைக்கும். அது வரைக்கும் தானே? நல்ல வேலை. ஏ நான் முழுசா படிச்சேன். கடைசியில் என்ன ஆகுது? அப்புறம் தரேன், படிச்சு பாருங்க. அப்புறம் நீங்க தரமாட்டீங்க? ஏ நீங்க எதையோ மறைக்க விரும்புறீங்க. What do you mean? லதா, நான் உங்க ஃபேமிலி டைரியை படிக்கிறத நீங்க விரும்பல. அந்த டைரியில ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு. அத படிச்சா எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்னு நீங்க பயப்படுறீங்க. மிஸ்டர் கல்யாணராமன், நான் இந்த டைரியை மறைக்கிறதுக்கு காரணம் சொல்லட்டுமா? ரத்னாவதிமா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகல, அவங்களோட ஜமீன்தார் கொலை பண்ணிருக்காரு. என்ன சொல்றீங்க? நகைகளுக்காக அந்த கிராதக அவங்கள அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. ப்ளீஸ், அதுக்கு மேல என்ன கேட்காதீங்க. பார்த்தும் பார்க்காம போற அளவுக்கு உனக்கு திமிரையில போச்சா? நிலபுல, ஏய் பெரிய பேச மறந்தாடி, நீ இப்படியே இருந்துபடுவியா? திருவையாள உங்க அப்பன் கும்பம் எடுக்க போற, நம்ம விட்டுருவேனா? அவன் கால வெட்டிப்பிடுவேன், ஜாக்கிரத. அப்பனை பத்தி மறுவாத இல்லாம பேசுன, என்னடி பண்ணுவ? பேசாம போயிடு, இல்லைன்னா செஞ்சு காட்டிப்பிடுவான். செஞ்சு காட்டிடு, அதையும் பாத்துடுறேன். ஐயன் காலை வெட்டுவேன்னு சொன்ன உன் தலைய வெட்ட மஞ்ச தண்ணி தெளிச்சிருக்கேன், தெரிஞ்சுக்கா. எவ்வளவு திமிரடி உனக்கு கண்டு. வெளியே விட்டுடு, மீன் பம்புக்கு போகாதீங்க. விடுங்கம்மா, இன்னைக்கு ஒப்ப எல்லாம் உடச்சிடுறேன். விட போறியா இல்லையா? போயும் போயும் உன் வீரத்தை காட்டுறதுக்கு பொம்பளை தானே கிடைச்ச? அப்பா என்ற அப்பத வெட்ட சொல்லி தூண்டி விடுறியா? அம்மா, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது. நான் என் மருத முத்துவுக்கு எனக்கு துணையா இருந்து என் பேச்சுக்கு கட்டுப்படுறவனுக்கு சொல்றேன். மருதமுத்து, யார் கும்ப எடுத்தா உனக்கு என்ன? நான் சொல்றேன், இந்த வருஷம் நீ கும்ப எடுக்க கூடாது. அம்மா, வருஷம் தோறமா நான் தானமா கும்ப எடுக்கிறது? பேசாத, இந்த வருஷம் நீ கும்ப எடுக்க கூடாது. அதுக்கு சம்மதிச்சா நீ என் கூட பேசலாம், பழகலாம். இல்லைனா இந்த நிமிஷத்தோட. அம்மா அம்மா, எதுவும் சொல்லிடாதங்கம்மா, உங்க வார்த்தையை நான் தட்ட மாட்டேன். இந்த வருஷம் நான் கும்ப எடுக்கலம்மா. எடுக்கிறவங்களையும் தடுக்க கூடாது, தகராறுக்கும் போக கூடாது. உங்களால அவத்த பச்சிட்டா. அவங்க அப்பாவே எடுக்க சொல்லி உன் வாயால சொல்லு. சொல்லு. உங்க அப்பனே குமாரத்தை சொல்லுப்புல. அரே அப்பா, போட்டச்சு பேச்சுக்கு தாளம் போடுற கேப்பாரு. நீ விட்டு கொடுத்துதான் என் அப்ப கும்ப எடுக்க போகுதா? போய் இவ கால கழுவி கூடி. என்னடி சொல்லு? மருதமுத்து, நாய் கொலைச்சா நீயுமா சேர்ந்து கொலைப்ப? அவளுக்கு வயித்தறிச்சல். அந்த காலத்துல வில்லு எடுத்து வந்தாங்களா? அது என்ன? அது குருத. அந்த காலத்துல வெள்ளக்காரத்துல குதிரை மேல டக்குனத்தடி. என்ன பயாஸ்கோப்பு, உனக்கு படுத்துக்க வேற இறங்குறீங்களா? கோயில் வாசல வந்து படுத்து மட்டும் இறங்கல, எழுந்திருச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் அந்த கோழிய குருமா பண்ணவா இருக்க? ஆமா, பூசாரி கோழி குருமா சாப்பிடற அளவுக்கு வசதியா இருக்கானா? வெள்ளி ஒரு கோழி கொண்டு வந்து கொடுத்து ஒரு தடவை காவ குடுங்க பூசாரி, என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரும்னு சொல்லுச்சு. அத வருதுங்களே பூசாரி ஐயா, எல்லாம் ஆச்சுங்களா? எல்லாம் ஆச்சு வள்ளி. இந்தா சிவகாசி பன்னீர் மாதிரி சீதேவி நீ இருக்க, அந்த மூதேவிய எப்படி குடிச்சான், எப்படி விட்டா? என்னமோ என் வேலை சரியில்ல பெரியாத்தா. ஆளுவாத கண்ணு ஆளுவாதம்மா, என்னதான் தமிழ் குடும்பமா இருந்தாலும் அவன் பொம்பளியா நடந்துக்கலீங்க. வெள்ளிய பாருங்க, அழுவுற பாவமா. ஆளுவாதம்மா இருக்கும் போல எனக்கு அழுவுற. என்ன இருந்தாலும் என் மாப்பிள்ள காரட்டு மாதிரி, மத்த பொம்பளைக்கு யாரும் தொட முடியாது. என் மகளுக்கு மருதமுத்து தான் மாப்பிள்ள, தையில கண்ணாளன்னா. வெள்ளி,
உங்க அப்பனும் எப்பவும் போதியிலே வச்சுக்க, அப்பதான் உனக்கு மருதிக்கும் கல்யாணம் நடக்கும். கூட்டிக்கிட்டு போ. இந்த வெள்ளி இருக்காளுங்களே சரியான ரோஷக்காரி. அந்த வரது பார்த்து தண்ணி இந்த கம்பி போயிடும் டாக்டர். என்ற ராசாத்தி டிராக்டர் ஓட்டி பழகுறியா? ஆமாமா, ஊர் எல்லாம் என்ன பத்தி தான் பேசுதாமே? உங்களை பத்தி இல்ல. வெள்ளி போய் அவங்க அப்பங்கிட்ட ஒண்ணுக்கு பத்தா சொல்லு. இப்ப ஊர ஒரு மாதிரி பேசுது இல்ல, சொல்ல பெரியாத்தா. ஆனா ஊர்ல வேலை பட்டி இல்லாத பயலுக்கு பேசிட்டு பாருங்க விடுற. என்ற பச்சைக்கிளி பால்கோவ அவக்கு நீ ஊரை சுத்தி காட்டுறதோ தப்பா போயிருமா? அந்த வெள்ளிகள்ல கொள்ளிய வை. என்ற ராசாத்தி எப்படி இருக்குது பாருங்களே. பாலத்துல நீ எலுமிச்சம்பளா, எழல நீ செவ்வள, நீ புவ்வுல நீ ரோசா புவ்வு. என்ற கட்டளகி ராஜாத்தி அப்படி சொல்லு பெரியாத்தா. மருதமுத்து, எது எப்படி இருந்தாலும் நீ ஒரு வழிக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். உன் மனசுலயும் லதா மனசுலயும் கலங்க எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா வெள்ளி படிக்காத பொண்ணு, உன்னை கட்டிக்க போறவன் அவ பார்வையில நீங்க. இன்னுமே அவளை யாருங்க கட்டிக்க போறாங்க? அப்புறம் நானும் கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க வரவனும் விட மாட்டேன், காலை வெட்டி போடுவேன். சபாஷ். என்ன சபாஷ், புரியாம பேசிக்கிட்டு. அந்த பொண்ணு கன்னியாவே கேள்வி ஆகட்டும். அப்படி சொல்லி என் நாகூர் சந்தன கூட நாகபுரி பேரிச்சம்பளம் மாதிரி இருக்க உண்மையில பொல்லாப்பு பேசின அந்த சிரிக்கு பொங்கி பொங்கி சாகணும். அதுதான் அவளுக்கு சரியானதாண்டா. ஏ ஏ அவ மேல பாயிறீங்க? நீ பேசு பிரியாதா. டிராக்டர் கத்துக்கிறது தப்பா? தப்புன்னு நீ எப்ப வண்ணா எது வண்ணா எல்லாமே கத்துக்கலாம் மருதமுத்துக்கிட்ட. சாமீனு வம்சமாச்சே. ஏண்டா மருதமுத்து, ஊருக்குள்ள பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா வர இருக்க, உனக்கு ரோஷம் இல்ல? பிரியாதா, நீங்க அரசியல்ல இருக்க வேண்டியவங்க. எனக்கு அரசியலையா? பரிசு தரணுங்க, முருங்கலையும் பரிசு தரணுங்க. இந்த வச்சுக்க. பிரியாதா, இன்னைக்கு போதும், நாளைக்கு பாத்துக்கலாம், புறப்படுங்க. வரணுங்க, வரங்க அண்ணா. வரண்டா. வா மருதமுத்து, உள்ள போல. என் மாளிகையை சுத்தி பலவிதமான பூ மரங்கள். பூவுல எனக்கு எல்லா பூவும் பிடிக்கும். ஆனா நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கும் பூ நான்டா. What are you doing here? Just peeping. தூக்கம் வரல, இப்படி வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. Yes. Mr. Kukraman, though I am a botany student, இது என்ன பூனை என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க இப்படி கொடுங்க. பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. இதான் செண்பகப்பூ. இதான் செண்பகப்பூவா? இந்த பூதான் எனக்கு பிடிச்ச பூனு அடையாளம் வச்சிருக்காங்க. இங்க பாட்டு எனக்கு எப்படி நேரம் பிடிக்கும். மக்களத்தின் வந்துட்டா சமீன் பேசிக்கிறதுக்காக விட்டு கொடுத்துருவாங்களா? என்ன நீ நினைக்கிற அளவுக்கு ஸ்நேகலதா கெட்டதில்ல. கெட்டவா இல்லங்கிறீங்களங்க? அப்ப அந்த கேடுக்கிட்ட நாய் வேலை வாங்கிட்டு வேற்றி விட வேண்டியதானுங்களே. சொக்கட்டா உருட்டி விட்ட மாதிரி சிரிக்கிறதும், சோடி போட்டுக்கிட்டு தெரியறதும், என்ற மச்சான சொந்தம் கொண்டாடுறதும், என்ன சூடு காட்டுல வைக்கதானுங்களே. நீ ஒரு ஜக்கா வண்டி குதிரை, அது எப்படி திரும்பினாலும் அதுக்கு ஒரு பாதை தான் தெரியும். அது மாதிரி தான் நீயும் பிடிவாதமா இருக்க. பற்றத்து பழக்கத்தை வச்சு அவ சகஜமா பழகிறான், எஜமான பக்திய மனசுல வச்சு அவன் விசுவாசமா பழகிறான். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு. ஆட உறவு பத்தி எந்த ஆம்பளையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. பொம்பளைய பிறந்தவளுக்கு தான் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு. ஐயா, இப்ப நினைச்சா கூட அந்த மனுஷன் என்ற மனசுல இருந்து தூக்கி விட்டு எறிஞ்சிருவானுங்க. தூக்கி எறிஞ்சிறேன், அது எப்படிங்க முடியும்? அவ்வளவு தூரத்துக்கு நீ ஏமாளி நினைச்சிட்டீங்களா? எனக்கு தானுங்க ரைட் இருக்கு, அவளுக்கு என்ன ரைட் இருக்கு? ரைட் ஆர் ராங், ஏமாத்துறதுல ஸ்நேகலதா உன்னையும் மருத முத்துவ ரைட் பண்றான். ஷீ இஸ் வெரி நாட். என்னது திருவிழா வருது இல்லீங்களா? அதுக்கு சாமிக்கு காப்பு கட்டுறாங்க. திருவிழா முடிஞ்சது அவ இந்த ஊரை விட்டு போல போக வைக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் தானுங்க எனக்கு என்ற மச்சானுக்கு திருவிழா. தாந்தைய கண்டாசை கொண்டே நடி
தாந்தையமானே மரகதமே அடித்தேனே தினை கருதே தாந்தையமானே மரகதமே அடித்தேனே தினை கருதே மயிரத்தில மின்னும் கம்மலும் கழுத்து மேல தங்கத்திலே செஞ்சல் நகையும் கம்பு அட்டிகையும் ஒட்டியானம் தங்க வள போட்டிருந்த நீலி கதைய கேளு அவளுடைய ஊரோ பழைய நூறு அந்த நீலிய ஒருத்தன் குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருந்தான் யாருன்னு அது அவளுடைய புருஷன்தான் சரிதான் எம்மாடி நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன் இப்ப திருந்தி வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு அவளை ஒரு மாதிரியா பார்த்தான் ஏங்க இப்படி பாக்குறீங்கன்னு அவ கேட்டான் அதுக்கு அவன் சொன்னா என்னன்னு சொல்லட்டும் நானே ஒப்புத்தேனே உன்னை விட்டுட்டு போயிட்டேன் நானே அந்த படுபாதகி யமகாதகி சிரிச்சா அதில் மனம் மாறினேன் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தேன் உன்னை சேரவே ஓடோடி நடந்தேன் அதுக்கு அவ சொன்னா போனது போகட்டும் போங்க வாங்க இனி சேரட்டு நல்லது தாங்க என்று மனசானது உறவானது அது சாமியின் வரமானது நல்லது நடக்கும் இனிமே நன்மைகள் தேடிய வருமே தன் பொண்டாட்டி கழுத்துல கிடக்கிற நகைய கொண்டு போய் தன் பப்பாட்டி கையில கொடுத்தா அவ நம்மள எவ்வளவு நல்லா வச்சுக்குவான் அப்படின்னு நினைச்சு தன் பொண்டாட்டி கிட்ட பிரியமா பேசுற மாதிரி பேசி அவளை தந்தரமா கூப்பிட்டான் அவளும் இவன் பேச்ச நம்பி காடு மலையெல்லாம் கடந்து போய்கிட்டே இருந்தான் நடு காடு அந்த நேரத்திலே அந்த படுவாவி பய என்ன செஞ்சான்னு தெரியுமா காசியவா ஆசையில மோசம் புரிஞ்சானே தங்கமக மங்கலத்தனாசம் புரிஞ்சானே தாமதரி புடிச்ச பய நிலையும் குலஞ்சானே கல்ல அவ தலையிலிட்டு கொலையும் செஞ்சானே கொலையும் செஞ்சானே குங்குமத்த போல அவ தங்க முகமாறு ரத்த வெள்ள ஒடியது காட்டுக்குள்ளதானே காட்டுக்குள்ளதானே அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா வஞ்சகமா தன்னை கொன்ன பழி வாங்கறதுக்காக நீலி ஆவியா அலைஞ்சா ஒரு நாள் பய வசமா ஆம்பிட்டான் அப்ப அந்த நீலி அவனை என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா கல்லாவை எடுத்தாடா ஒரு தஞ்சி கொடுத்துறேன்
ஐயோ போயிட்டியா? ஐயோ சாகரத்துக்குனே இந்த ஊருக்கு வந்தியா? நான் அப்ப பேசினே அந்த பழைய நூறு நீலிகதை வைக்காதீங்கன்னு. ஐயோ பழி வாங்கிடுச்சு பாத்தீங்களா? நாங்க சாமிக்கு நோம்பெடுத்து என்ன பெத்த ராசாத்தி உனக்கு சாவுக்கு வழியாச்சே. மருந்து வெளியே காணாமடா. நீ பாத்தியா? வெளியே காணாமா? வெளியே காணுமா? வெள்ளியே காணுமா? என்றா வெள்ளியே காணுமா? வெள்ளி எங்க போயிருமா? எங்க போயிருப்பா? ஊரு புறாமே தேடி பாத்துட்டுங்க, ஒரு இடத்துலயும் கிடைக்கல. என்ன தங்கராசு, வெள்ளி காணாம போனதுக்கும் இந்த பொண்ணு கொலை பண்ணி கிடக்கிறதுக்கும் ஒண்ணும் புரியலையே. எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. சினேகம்மா ரூம்ல கிடந்த ஊசி குத்துன ஏவல் பொம்மைய யாரு கொண்டாந்தீங்க? போட்டது எப்படி வந்தது? ஏவலா? அப்ப பூசாரி மந்திரிச்சதா தான் இருக்கும். யாரோ என்னமோ பண்ணி இந்த பொண்ண கொண்டு விட்டாங்களே. அந்த பூசாரிய பிடிச்சு செவனில நாலு அற அரைஞ்சா எல்லாமே தெரிஞ்சு போகும். எதுக்கும் ஏட்டையா இன்ஸ்பெக்டர் கூட்டி ஆற போயிருக்காரு, அவரு வரட்டும். வாங்க சார், தள்ளுங்க தள்ளுங்க. நல்லா பாத்துங்க சார், இதுதான் ஜமீன்தார் பேட்டி. இதுவும் காத்து சேட்டை தான். மர்டர் இல்லைன்னு நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க. அலைச்சல் இல்லாம அடக்கம் பண்ணிடுவோம். சரிதா பாய மூடிய. இந்த பாடியை முதல்ல பார்த்தது யாரு? இவர்தாங்க. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு கல்யாணராமன். நாட்டு பாடல்கள் சேகரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த மாளிகையில தான் தங்கியிருக்கேன். இப்படி வாங்க. மிஸ்டர் கல்யாணராமன், புளிய மரத்து ஆவி அடிச்சு கொண்டதா சில பேர் சொல்றாங்க. வேற சில பேர் பூசாரி சூனி வச்சு கொண்டதா சொல்றாங்க. மீதி பேரு வெள்ளியோ பித்தளையும் ஒரு பொண்ணா, அவளை காணுமா, அவதான் கொண்டுட்டதா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரையா, வார பச்சமே பார்க்க வேண்டாம். நல்ல தீர விசாரிச்சு எங்க ஜமீன் பேத்திய கொன்னது யாரா இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு தூக்கில போடுங்க. யூ ஷட் அப். முதல்ல பாடிய ஹாஸ்பிடலுக்கு அனுப்பணும். எல்லாரையும் போக சொல்லு, கூப்பிடும் போது வந்தா போதும். எல்லாம் புறப்படுங்க. தம்பி வாங்க. வாங்க வாங்க. மணியா, இந்த கொலையில ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நீங்க எல்லாம் ஒன்னா இருக்க வேணாம். இப்ப போங்க, அவங்க கூப்பிட்டா வாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆகும், தூங்கி ஆகணும். நீ வரியா? இல்லைங்க, நீங்க போங்க. எனக்கு வரத்துக்கு மனசு காப்பாத்துங்க.
காட்டி கொடுத்துறாதீங்க ஐயா. என்ன காப்பாத்துங்க ஐயா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்ன காப்பாத்து. இந்த ஜமீன்தாரு போன ஜென்மத்துல எறும்பா பிறந்திருக்கணும். இவர் என்ன பங்களா தான் கட்டினாரா இல்ல? சின்ன வயசு பசங்க, என் பின்னால வர்றீங்க, முன்னால போ. டேய் நீ பின்னால வா, முன்னால ஒருத்தன் பின்னால ஒருத்தன், ஜாக்கிரதையா வா, தாயத்து கட்டி இருக்கிறேன், போ முள்ள போ. அந்த பொண்ணு இறந்து போச்சுங்கிறத தவிர வேற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல சார். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். அதுலதான் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இனிமே இந்த வீட்டை பத்தி சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை சார். இந்த வீட்டுல இன்று இடுக்கு பொந்து பதறி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. அப்படியே கட்டிலு கடையில கூட பார்த்தேன். காணும் வெள்ளிய. அட ஏண்டா சும்மா நிக்கிறீங்க, சொல்லுங்க. அது சரி, எல்லா ரூமையும் சோதனை போட்டீங்களே, இந்த ரூம பாத்தீங்களா? அது அது ஏறும் சார், சின்ன ரூம். அதுல எங்க சார் வெள்ளி இருக்க போறா? சோதனைன்னு வந்த பிறகு சின்ன ரூம் என்ன பெரிய ரூம் என்ன? அங்க வெள்ளி கிடைச்சாலும் சரி, இல்ல வெள்ளி கட்டி கிடைச்சாலும் சரி, விட மாட்டோம். வாங்கோடா, வாங்கோடா, சீக்கிரம் வாங்கோடா. பாரு, நீ அந்த பக்கம் கமானு, கமானு, கமானு. நீ இந்த பக்கம் கமானு. ஏட்டையா, அங்க ஒரு கதவு இருக்கு, பாதை இருக்கு போல இருக்க. யாரா இவன்? கதவு இருந்தா பாதை இல்லாம இருக்கும். வாங்கிற போய் தடுவோம். வாங்க உள்ள. தள்ளுறா, மாடை வளர்க்கலாம், பாலை கறக்கலாம், அவனே குடிக்கலாம், இதை தள்ள முடியல. வராங்க. வெள்ளி இருக்கிறாளோ இல்லையோ, வேய் பிரியாணிய தின்னுட்டு வந்து ஒரே கேஸ். ஏட்டையா, தந்தி ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கும் போது தந்தி என்கிட்ட கொடுக்கலாமா ஐயா? உன்னை உள்ள தள்ளிடுவேன். சில்க் சேனாபதி, மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து. யுவர் டெலிகிராம் பசலி. தேர் இஸ் நோ ஸ்னேகலதா இன் அவர் ஃபேமிலி. ஆல் அவர் டாட்டர்ஸ் ஆர் அலைவ். டிவி ராஜா. தம்பி, சார் தந்தியில என்ன படிச்சாரு? நான் அந்த வெள்ளியை கண்டுபிடிக்கிற சிந்தனையிலே இருந்துட்டேனா? ஒண்ணுமே புரியல. டிவி ராஜா இல்ல, சின்ன ஜமீன்தார். அவருக்கு இவர் ஒரு தந்தி கொடுத்திருக்காரு, அதுக்கு பதில் தந்தி அவர் கொடுத்திருக்காரு. ஸ்னேகலதாங்கிற ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்திலேயே இல்லையா? அவங்க குடும்பத்துல எல்லா பொண்ணும் உயிரோட இருக்காங்க. அப்படியா சமாச்சாரம்? இறந்து போனது ஜமீன்தாருடைய பேத்தி இல்லன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன சார், அநாத பணம் அடக்கம் பண்ணிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணுங்க சார். இப்படி அக்கறை இல்லாம இருக்கிறதா ஐயா? 20 வருஷமா நீ இன்னும் ஏட்டாவே இருக்கிற. இந்த தந்தி வந்து பெரிய குழப்பத்தியில உண்டு பண்ணிருச்சு. செத்தது ஜமீன்தார் பேத்தி இல்லைன்னா செத்தது யாரு, கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க? யாரோ வெள்ளியங்கிறவ தான் கொலை செஞ்சாங்கன்னு ஊரே சொல்றீங்க. அவ வேற தலைமறைவாயிட்டா, ஒரே குழப்பமா இருக்கேன். ஜமீன் பேத்தின்னு சொல்லிட்டு
குழாயி சட்டையை போட்டுக்கிட்டு ஊரையே ஏமாத்திட்டானே. போங்க, அவ யாரையும் ஏமாத்தல, இங்க வந்து எதையும் கொண்டு போயிடல. ஆனா அவன் நம்பவருக்கு வந்து கொலை ஆயிட்டா. கொலை பண்ணவங்களை எப்படியும் கண்டுபிடிக்க விட மாட்டோம். இந்த ஐயா பெரிய சாமி, அந்த வெள்ளியங்கரவளை கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்துப்புற கிராமங்களுக்கு ஆள வச்சு தேடி எப்படி கண்டுபிடிச்சி ஆகணும். புறப்படு. ஏண்டா மறந்து முத்து, என் பொண்ண பாத்தியா? இல்ல மாமா. பஞ்சகவத்தை கட்டி மங்களகரமா வாழ வேண்டிய சொல்லாத மாமா சொல்லாத. அவளுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். புதைச்சாலும் எரிச்சாலும் ரெண்டு பேரும் சேர்த்த செய்யுங்க, அதான் எங்க கல்யாணம். ஆனா அவளை நேர்ல நான் பார்த்தேன், போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க மாட மாட்டேன். குழந்தைங்க எங்க மச்சான், தூது வாது தெரியாதுங்க. நீங்க எல்லாம் பாருங்க, இனிமே உயிரை வச்சு என்ன தேடுங்க. ஐயா மருதமுத்து மேலதான் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்க, அவங்கிட்ட போய் என்னை காப்பாத்துங்கன்னு கேளு. கேப்பனுங்க ஐயா, ஆனா அந்த ஆளுக்கு மேல இருக்கிற ஆசை அளவுக்கு அறிவு இல்லைங்க. உங்களை மாதிரி பதில் சொல்ல சாமர்த்தியம் பத்தாதுங்க. எக்கோ நீங்க இருக்க, மச்சவன ஊர்லாம் தேடிட்டு இருக்க, உன்னை பார்த்தா தவள் கொடுக்கணுச்சு. இரு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிட்டு வெள்ளி, என் மூஞ்சில் அடையாளம் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ண. ஐயா என்னை காப்பாத்துன்னு சொல்லி வெள்ளி என்கிட்ட வந்தா, நான் மெதுவா புடிச்சு வைக்கலாம்னு பார்த்தேன். என் மூஞ்சி எல்லாம் காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாலும் நான் உங்ககிட்ட போய் சொல்லிடுவேன். சாமி சாமி, உங்களுக்கு பெரும் புத்தி சாமி. நான் தானுங்க காட்டு புண்ணியாட்ட கீறிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி சரிப்பா. கல்யாணராமன், வெள்ளி இங்க வந்தாளாமே. ஆமா வந்தா, பிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் மூஞ்ச காயப்படுத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டான். இன்ஸ்பெக்டர் நீங்களா? இவனா? டேய் மருமுத்து, கையெடு. டேய் நாங்களா இல்ல? என்னடா சொல்ற? அதிக பிரச்சனை இல்லையா? இந்த ஆள் போய் சொல்றான் வெள்ளி இங்கதான் இருக்கிறான், நல்லா தேடினா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இந்த ரூம்ல இல்ல, அந்த ரூம்ல நல்லா தேடி பார்ப்போம். வாங்க அரிய சாமி, ஏன் நிக்கிற? போய் தேடி பார்ப்போம். சரி சார். வா சுத்தமா தேடு பாரு, அப்படியே குறிஞ்சி தேடி தேடி எனக்கு பூனை விழுந்துரும் போல இருக்கு. இடத்த பாரு, நீ அந்த பக்கம் போய் தேடுற போட. தப்பிக்க முடியாது, இந்த ஊருக்குள்ளதான் இருந்தாகணும். பெரியசாமி வாயா போல. கொலைக்காரிங்கிற பட்டத்தோட இப்ப கொள்ளக்காரியாவும் மாறிட்டேன். என்ன அம்பிட்டு தங்கனவங்க எனக்கு அடிச்சது நெய் நிறைய இருக்குதுங்கய்யா. சூரியப்பூ, சந்திரப்பூ, அட்டிகை, மூக்குத்தி, மாட்டுலு, ஒட்டியானம், வங்கி, புல்லாக்கு, மோதிரம், அப்புறமா பில்ல, குஞ்சலம், இந்த இது இருக்குதுங்க நிக்லஸ். ஐ சே ஸ்டாப் இட். வெள்ளி நீ எங்க போயிருந்த, எங்க ஒளிஞ்சிருந்த? நான் ரூம்ல இருந்தப்ப என்ன தேடிக்கிட்டு வந்தாங்களா?
எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து அங்க இருந்த சன்னல் வழியா குதிச்சு தோட்டத்துல இருக்கிறதுக்குள்ள ஒரு கிணறு அது உள்ள பதுங்கிக்கிட்டேங்களா. நான் உட்கார்ந்திருந்த இடத்து பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு பெரிய பொட்டுங்க. அப்படியே தடவி பார்த்தா உள்ள ஒரு பெரிய பொட்டி இருந்ததுங்கய்யா. பொட்டிய திறந்தா ஏகப்பட்ட நவங்க. நகைய மாட்டிக்கிட்டு தூக்கல தூங்கு. இப்ப இதுவா முக்கியம்? ஊரே உன தேடுது தெரியுமில்ல. ஏங்கய்யா, அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு நவிய குடுத்துடலாம், என்ன மட்டும் விட்டுற சொல்லுங்கய்யா. உலகமே அழிஞ்சாலும் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. சரி, ஒரு உயிரை கொள்ளது நியாயமானு நீயே சொல்லு. நான் கொல்லிங்கய்யா, அம்மா சத்தி தான் என் மேல வந்து அவ மேல கல்ல தூக்கி போட வச்சதுங்க. பாராங்கல்லையா? இல்லைங்கய்யா, சின்ன கல், இத்தனோண்டு கல்லுதான். வெள்ளி, நீ என்ன சொல்ற? இத்தனோண்டு கல்லையா நீ போட்ட? இத்தனோண்டு கல்லுதானுங்க போட்டேன். அந்த கல்லு பட்டா ஸ்நேகலதா செத்து போயிட்டான். ஆமாங்கய்யா, பூசாரி ஐயா பூசையில வச்சு அம்மனோட அம்பூட்டு சக்தி அதுல ஏத்தி கொடுத்தாருங்க. அது பாராங்கலுக்கு சமங்கய்யா. அட முண்டம், புளியாங்கொட்டை சைஸ்ல ஒரு கல் எடுத்து ஒருத்தர் மேல போட்டா செத்து போயிடுவாங்களா? ஓ மை காட், இப்படியும் ஒரு பைத்தியமா? வெள்ளி, நீ நிரபராதி. உனக்கு முன்னால ஸ்நேகலதாவை யாரோ கொன்னுட்டாங்க. அப்படிங்களா? ஆமாங்கய்யா, நான் எதுவும் தெரியாத சண்மங்க. அப்ப நான் கொல்லிங்களா ஐயா? என்ன தூக்க போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. இனிமே நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவங்க வரதுக்கு முன்னாடி அந்த நகை இருக்கிற இடத்த காட்டு. வாங்கயா, போலாம் வாங்கயா. தா ஒரு பொந்து தெரியுது பாத்தீங்களா? அதாங்கயா, நல்லா எட்டி பாருங்க. பத்தாவது படி இருக்குது இல்லீங்களா, அதுக்கு கீழே ஒரு பொந்து தெரியுது இல்லீங்களா, அது உள்ளதாங்க அத்தனை நவையும் இருக்குது. வாங்கயா பாக்கலாம். என்னங்கயா யோசிக்கிறீங்க? இந்த நகைங்க பல தலைமுறைகளை கடந்து வந்திருக்கு. இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த கொலைக்கும் இந்த நகைங்க தான் காரணமா இருக்கணும் நான் நம்புறேன். சரி, இந்த நகையெல்லாம் கட்டி பழையபடி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அங்க வச்சிரு. இது யாருக்கு தெரிய வேண்டாம். அந்த டைரியில இருந்த காஞ்சி போன செண்பக பூவைதான் ரத்னாவதி அம்மா தன் நகைகளை மறைச்சு வச்ச இடத்துக்கு அடையாளமா வச்சிருக்காங்க. பட் ஜமீன் பேத்தி இல்லாத ஸ்நேகலதா இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சு இதுக்காக வந்திருக்கா. ஆக அவ கொலையோட மர்மம் இந்த நகை விஷயத்துலதான் மறைச்சிருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் வச்சிரு. வச்சிருந்தேன் ஐயா. அந்த புதுக்குள்ள வச்சிரு. சரிங்க ஐயா. உள்ள தள்ளி வச்சிரு. கழட்டி வச்சுட்டங்கய்யா, பத்தமா உள்ள தள்ளி வச்சு. ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது. ஐயா, நான் அப்படி போய் பதுங்கிக்கிறேனுங்க, எனக்கு பயமா இருக்குது. நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். காபி சாப்பிடு. எனக்கு சில துப்பு கிடைச்சிருக்கு. தங்கராசு, பெரியசாமி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு இந்த பொண்ணை லாத்து கொள்ளைக்கு சொல்லு. குறிப்ப புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியம் உள்ளவங்க யாராவது என் நகைகளை கண்டுபிடிச்சு எடுக்கிற காலத்துல நான் வாழ்ந்தேன். மீனாட்சிபுர கிராம நன்மைக்கே பயன்படுத்த வேண்டியது. டியர் லதா, நாம் திட்டத்தின் இரண்டாவது கட்டம் வந்துவிட்டது. உடனே புறப்பட்டு வா. ஒரு மாசமாக தேடிவிட்டேன், கிடைக்கவில்லை. இப்போது வீட்டில் தங்கி நாட்டுப்பாடல் சேகரிக்க ஒரு ஆசாமி வந்திருக்கிறார். காரியம் கெட்டுவிடும், உடனே புறப்பட்டு வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இங்கு உன் பெயர் ஸ்நேகலதா, இப்படிக்கு சீனிவாசன். இத்தினோடு கிராமத்தில் எவ்வளவு பெரிய சதி! ரத்னாவதி நகைகளை கண்டுபிடிச்சு கொள்ளையடிக்கிறதுக்காக யாரோ இந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. யார் இந்த சீனிவாசன்? மருதமுத்துக்கு இந்த நகைகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கும் இதுல பங்கு இருக்கலாம். இதுல சம்பந்தப்பட்ட தேர்ட் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு
கோப்பு. அட பாவி, பயாஸ் கோப்பு. நோ, நோ! அடிக்கும் உதைக்கும் பயப்படாம உண்மையை மறைச்சு மௌனம் சாதிக்க என்னால முடியும். ஆனா உண்மையை உங்ககிட்ட என்ன மறைக்க இனிமே நானும் தயாரா இல்லை. இந்த மாளிகை இருக்கே ஆயிரம் கதை சொல்லலாம், ஆனா என் தாயோட தரித்திர கதை அது சொல்ல முடியாது. ஏன் எங்க அம்மா நாடகத்துல நடிச்சிருந்தாலும் ஸ்ரீபாத் செங்கமலம்னு பேரெடுத்திருந்தாலும் சாதாரண நாடகக்காரியா இல்லாம குடும்பத்து விளக்கா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஜமீன்தார் மை ஃபாதர் தந்ததெல்லாம் என்னத்தான். ஏமாந்த எங்க அம்மாவை ஏழ்மை நிலையிலேயே வச்சிருந்தாரே தவிர ஜமீன்தாரோட ஆசனாயிக்கிற அந்தஸ்தவன் அங்க வாழ்ந்ததே இல்லை. எங்க அம்மா கேட்கிற போதெல்லாம் ரத்னாவதி நகையை தரமாட்டேங்கிறா தரமாட்டேங்கிறான்னு ஒரே பல்லவி தான் பாடுவாரு. எனக்கு போதுமான பண வசதி இல்லை, பொறுக்கியா தெரிஞ்சேன், குறுக்கு வழி சம்பாத்தியம், அடிக்கடி ஜெயிலுக்கு கூட போயிடுவேன். அப்போ ஒரு நாள் எங்க அம்மா என்கிட்ட, ஏய் ரத்னாவதி ஜமீன்தாரை ஏமாத்திட்டு அந்த நகையை மாளிகையில தான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கா, நீ எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு சொன்னாங்க. நானும் பயாஸ்கோப்புக்கார வேஷத்துல இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சேன். சுதந்திரமா மாளிகையில சோதனை போட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இடைஞ்சலா கல்யாணராமன் சார் வந்தார். அப்ப எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. உடனே சிகப்பு வழக்கு பகுதியில் இருந்த என் கேர்ள் ஃப்ரெண்ட் லதாவை இங்க வரவழைச்சு. அது மட்டும் போதாதுன்னு ரத்னாவதி அம்மா மாதிரியே சாயல் உள்ள ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து இந்த மாளிகையில ஆவியா நடமாட விட்டேன். அதுக்கு இவர் பயப்படவே இல்லை. ஆனால் லதா ரொம்ப சாமர்த்தியமா நடந்து அந்த நகைப்பட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நான் கேட்டதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். நான் விடல. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். சொல்லிடு உண்மையே, பெட்டு எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. தெரியாது. மண்டையில் அடிபட்டு உட்காந்துக்கிட்டே வா தூங்குற, உன்னை ஒரே அடியா தூங்க வைக்கிறேன் பாரு. வெள்ளி லதா சாகட்டும்னு ஏவல் பொம்மையையும் கல்லையும் போட்டு போன கொலப்பழி அவன் மேல விழுந்துரும். நான் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு பணத்தை கிணத்து பக்கமா கொண்டு போனேன். அப்ப கல்யாணராம் சார் கூப்பிடுற குரல் கேட்டுச்சு. சட்டுன்னு அப்படியே மரத்துல சாத்தி வச்சுட்டு நான் ஓடிட்டேன். நகைப்பட்டி கணத்து கொண்டிருக்க உனக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னைக்கு காலையில வெள்ளி கல்யாணராமனை கூட்டிட்டு வந்து அந்த நகை இருக்கிற இடத்தை காட்டுறத நான் ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தேன். சரி, ராத்திரிக்கு வந்து அதை தட்டிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணேன், அதுதான் நடக்கலையே. மருதமுத்து, முந்தா நாள் தாம்பு கைத்தோட நீயும் ஸ்நேகில் அதாவும் எங்க போனீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா, அது என்னால சொல்ல முடியாது. ஏன் அந்த விஷயத்தை வெளியில சொல்றது இல்லைன்னு லதாமாக்கு சத்தியமனை கொடுத்துருக்கேன். ஏய் மருதமுத்து, உன் சத்தியம் எல்லாம் சட்டத்துக்கு முன்னால செல்லாது. உனக்கு என்ன தெரியுமா உண்மையை சொல்லிடு. சொல்றேன் ஐயா, வில்லு பாட்டு நடக்கிறப்ப பாதி இல்ல. அம்மா, இந்த பெட்டியா? ஆமாமா, அந்த பெட்டிதான், அதே பெட்டிதான். அம்மா, பெட்டி கொண்டாடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அங்க ஏதாவது வேற இடம் இருக்கா வைக்கிறதுக்கு? இங்க ஒரு பொந்து இருக்குதுங்க. அதுக்குள்ளேயே வச்சிடு, மேல வா, ஜாக்கிரதை. கைத்து பிடிச்சு வா. அத்த அம்மா, அம்மா, அந்த பொட்டிக்குள்ள என்னமா இருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உங்க ஊர் அம்மன் சாட்சியா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, அம்மன் சாட்சியா, என் உயிரே போனா கூட இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது சத்தியமா? இத முன்னாலேயே சொல்லியிருந்தீன்னா எல்லாம் சுலபமா முடிஞ்சிருக்கும். எப்படி சொல்லவா? இவன் தான் அந்த பொண்ணு மயக்கத்துல சுத்திட்டு இருக்கானே. ஆல் ரைட், இங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ரத்னாவதி அம்மா ஆசைப்படி
இந்த நகைகளை எல்லாம் மீனாட்சிபுரம் வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் பயன்படும்படியா சர்க்கார் மூலமா வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்யறேன். பெரியசாமி, இவனை கொண்டு போய் உள்ள தள்ளு. எஸ் சார். இவ்வளவு நாளா உள்ள தள்ளிடுவேன் உள்ள தள்ளிடுவேன்னு ஊரு பூரா சொல்லிக்கிட்டு இருந்தேனே தவிர சோத்தை தான் உள்ள தள்ளுன்னு. அடே பயாசு கோப்பு, உன் கைக்கு போட போறேன் காப்பு. இதனால எனக்கு மேல் பதவி கிடைக்கிறதுக்கு இது ஒரு ஹோப்பு. நான் போயிட்டு வரேன் சரிங்க. வெள்ளி நான் வரமா. போயிட்டு வாங்க ஐயா. நீராவி வண்டியில் ராசாவே ராசா, நீ நிம்மதியா போய் வரணும் ராசாவே ராசா. இந்த ராசாவுக்கு ஏத்த ரோசா எங்க இருக்காளோ, அவ என்ன போல ஒரு அழகான பொண்ணையும் பேரோனும். சரி, ஓங்கி அரைஞ்சன்னா அப்புறம் கையில ஓட்டிக்குவேன். ஒன்ன மாதிரி அழகான பொண்ணா, மூஞ்சில 1008 சுருக்கம் இருக்குது, அழகான பொண்ணா. ஏட்டு பிறக்கும் போதே இப்படியா பிறந்த? எப்படி பிறந்தேன்னு எனக்கு என்ன தெரியும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த தெரியுமில்ல? நாட்டு பாடல் எல்லாம் பாடி காட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, நான் வரேன். ராசா இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம பணம் வந்துகிட்டு இனிமே யாரு கொடுப்பா? ஒரு சீலதான் எடுக்க. அட கவலைப்படாத, நான் எடுத்து தரேன். நீயும் தான் 40 வருஷமா எடுத்து தாரன் தரேன் சொல்ற. இல்ல இல்ல, நான் இப்ப சப் இன்ஸ்பெக்டராக போறேன், உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, நீங்க எப்ப இஞ்சி பெற்ற ஆகுறது? பெஞ்சின் வாங்கிட்டு பெஞ்சு மேல படுத்து தூங்க வேண்டியதுதான். இந்த ஏன் உனக்கு இந்த திருட்டு புத்தி போக மாட்டேங்குது? ரயில்வே காரன் ஏமாந்தானா தண்ட வார்த்தை பேசிட்டு போடுவ போல இருக்க, உள்ள தள்ளிடுவேன். ஏட்டு, இனிமே நான் எதையுமே எடுக்கறதுன்னு ஆத்தமல சத்தியம் பண்ணி இருக்கிறேன். இத ஏன் எடுத்தேன்னு தெரியுமா? நல்லா ஊதுதான் பாத்து.